ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் உங்கள் யாவரையும். இந்த ஞாயிற்றுக்கிழமை விசேஷித்த ஆராதனையின் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். உலகமெங்கிலும் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தமிழ் சொந்தங்களே, இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து கழிகூற கடவும். எங்களோடு சேர்ந்து இணைந்து பாடுங்கள், துதியுங்கள், பாவங்களை அறிக்கை செய்யுங்கள், பரிசுத்தத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இந்த நாளிலிருந்து ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். டியர் பெலவட் சிஸ்டர் அண்ட் பிரதர், தோஸ் ஹூ ஆர் வாட்சிங் திஸ் லைவ் டெலிகாஸ்ட் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்ட், ஐ ஆம் யுவர் பிரதர் எலைஷா அன்பு ஃப்ரம் இந்தியா. ஐ கிரீட் யூ ஆல் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ப்ளீஸ் வர்ஷிப் வித் அஸ். ப்ளீஸ் கான்சன்ட்ரேட் அப்பான் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் ப்ராமிசஸ். Surely and surely you will get your richest blessing immediately. May God bless you. சேர்ந்து கைகளை தட்டி பாடுவோமாக. ஹல்லேலூயா. எல்லாரும் உணையமாக. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஒளி தீடும் சுத்த ஜோதியே, பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஒளி தீடும் சுத்த ஜோதியே, ஆரூபியேயும் மேலையும் ஆடி அலைஞ்சம் வரிறோ, ஆரூபியேயும் வேளையில் ஆடி அலைஞ்சம் வரிறோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா, அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா, அசுத்தம் யாவும் நிற்குமே. பாவி நீ சம்பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீ சம்பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் தொழி தீடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே வேளையில் ஆடி அணிஞ்சம் வாரிரோ. ஆரூபியே வேளையில் ஆடி அணிஞ்சம் வாரிரோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வார் உண்டோ, கள் தின்ன கொடுக்கும் பெற்றோர் உண்டோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வார் உண்டோ, கொடுக்கும் பெற்றோர் உண்டோ. கொள்ளாதொரு கூட செய்திடா, நற்பீதான் நல்ல அருள்வா. கொள்ளாதொரு கூட செய்திடா, நற்பீதான் நல்ல அருள்வா. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே வேளையில் ஆடி அணிஞ்சம் வாரிரோ. ஆரூபியே வேளையில் ஆடி அணிஞ்சம் வாரிரோ. மாறும் தந்தையே இந்தங்குள்ளத்தை யாரும் காண உள்ளங்கோலத்தை. மாறும் தந்தையே இந்தங்குள்ளத்தை யாரும் காண உள்ளங்கோலத்தை. நடந்து மருளுகிறே பரிசுத்தம் கெஞ்சுகிறே, மனம் நொந்து மருளுகிறே பரிசுத்தம் கெஞ்சுகிறே. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே வேளையில் ஆடி அணிஞ்சம் வாரிறோ. ஆரூபியே clap your hands and sing with the Lord. ஆடி அணிஞ்சம் வாரிறோ. ஆரூபியே வேளையில் ஆடி அணிஞ்சம் வாரிறோ. துணை வேண்டும் தகப்பன்னை உள்ளகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பன்னை உள்ளகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும், என்
ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் பரிசுத்த கூட்டம் ஹல்லேலூயா நம்பியிருப்பே
அன்பை நம்பும் நான் பாக்கியவா உம் அன்பையே நம்பி இருப்பே சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பே சீயோன் பர்வதம் அசையாமல் நிலைத்திருப்பே ஆகாயத்தின் கொடுங்கோள்கள் மேல் நிழைப்பதில்லை ஆகாயத்தின் கொடுங்கோள்கள் மேல் நிழைப்பதில்லை உண்மை நம்புவேன் நான் உண்மை நம்புவேன் முடிவு பரியந்த உண்மை நம்புவேன் உண்மை நம்புவேன் நான் உண்மை நம்புவேன் முடிவு பரியந்த உண்மை நம்புவேன் உண்மை நம்பும் நான் உம்மையே நம்பியிருப்பே உம்மை நான் பாக்கியவா உம்மையே நம்பியிருப்பே திரும்ப ஒரு முறை உம்மை நம்பும் நான் பாக்கியவா உம்மையே நம்பியிருப்பே உம்மை நம்பும் நான் பாக்கியவா உம்மையே நம்பியிருப்பே கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. அவர் பரிசுத்தவான்கள் நடுவே உலாவுகிறவர். எங்கே இரண்டு பேர் மூன்று பேர் நாமத்தில் கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னவர் இப்பொழுது நம் நடுவே இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தருக்கு சோதரம். நாம் இங்கு வந்திருப்பது எதற்காக? நம்முடைய இருதயங்களை ஊற்றி ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும் என்பதற்காக. ஆராதனை என்பது எதற்கு? இட் இஸ் நாட் அ ஸ்டைலிஷ் திங். வொர்ஷிப் இஸ் நாட் அ ஸ்டைலிஷ் திங். ஹல்லேலூயா. வொர்ஷிப் இஸ் நாட் டு யூஸ் அவர் டேலண்ட். நோ. நம்முடைய தாளந்துகளை உபயோகப்படுத்துகிற இடம் ஆராதனை கிடையாது. அதுக்கு ஸ்டேஜ் இருக்குது. அது ஆராதனை இடம் நம்முடைய இருதயத்தை ஊற்றுவதற்கு. ஹல்லே சொல்லுவோமாக. டு வொர்ஷிப், டு கிவ் தேங்க்ஸ் டு காட். ஹல்லேலூயா. For the worship is to worship the Lord, not to use our talents. Hallelujah. தாளந்துகள் இருக்கணும். அது உலகத்துல போய் காட்டணும். சபைக்கு வந்துட்டா, தேவனுடைய திருச்சபைக்கு வந்துட்டா, ஓ ஜெபக்குழுவுக்கு ஜெபிக்க வந்துட்டா, பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தர் ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தலைக்கு மேல கைகளை தூக்கி கரங்களை தட்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் கரைகள் நீங்கணுமே, என்னுடைய குற்றங்கள் மாறணுமே. அந்த லிரிக்ஸை நம்ம போட போறோம். கரைகள் நீங்கிட, ஓ ஹல்லேலூயா, உம் பீடத்தை நான் சுற்றி சுற்றி வருகிறேன். அப்பா சங்கீதக்காரர் சொல்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையில என் மனமறிஞ்சு குற்றம் இல்லை, ஆனாலும் உம்முடைய பீடத்துக்கு வந்த உடனே என்னை நானே கைகளை கழுவுகிறேன், என்னை பரிசுத்தப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. Even though you have no any guilty conscience, but you must humble yourself when you enter into the sanctuary of the Lord. Hallelujah. இன்னைக்கு அநேகர் கேட்கிறாங்க, ஐயா நீங்க ஏன் தமிழ்ல ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கிற போதே இங்கிலீஷ்லயும் பேசுறீங்க? எனக்கு அருமையா, உலகம் முழுவதும் குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அமெரிக்கா போன்ற இடங்களில் வாழ்கிற நம்முடைய தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா சொல்லுவோமாக. அவர்களுக்கு தமிழ் பேசத்தான் தெரியும், எழுத தெரியாது. ஏன்னா அவங்க அதிகமாக கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒன்று ரெண்டு வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது அது அவங்களுடைய ஆன்மாவுக்கு அது பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக என் கரைகளை கழுவும் என்று சொல்ல போகிறோம். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தத்துக்கு முன்பதாக எல்லாருமே ஒன்றுமில்லாதவர்கள். ஆமென். ஆண்டவருடைய கிருபைக்கு முன்பதாக நம்ம தாழ்த்தணும். ஆண்டவரே என்ன பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லும்போது அவர் நம்ம தம்முடைய பரிசுத்த ஆவியினாலும் அக்னினாலும் பரிசுத்தப்படுத்துகிறாரு. ரெண்டாவது, அவருக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிற கேப்பு குறையுது. அல்லே சொல்லுவோமாக, அல்லே சொல்லுவோமாக, அல்லே சொல்லுவோமாக. எல்லாம் சத்தமாக அல்லே சொல்லுங்க. செத்து போன அல்லையா வரக்கூடாது, உயிரோடு இருக்கிற ஒரு அல்லையா வரணும். ஆமே ஆமே. கரைகள் நீங்கிட கைகள் கழுவி என் கர்த்தரை தூதிக்கிறேன்.
அழி பீடத்தை சுற்றி சுற்றி நான் வளமருகிறே கரைகள் நீங்கிட கைகள் கழுவிய கர்த்தரை துதிக்கிறே பலத்தோடு ஆண்டவரை ஆராதிப்பாங்க ஆராதனை அன்பு போதே ஆர்வமுடன் அர்ப்பணித்தே நான் அன்பு போதே ஆர்வமுடன் அர்ப்பணித்தே நாயிலம் கைகளை உயர்த்தி myself, oh God. Sanctify us. Speak to us. தொடக்கமும் முடிவும் நீரே அல்பாவும் மேகாவும் மாணவரே தொடக்கமும் முடிவும் நீரே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக மோசேக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தும் பொழுது மலையிலே சீனாய் மலையிலே காட்டப்படுவதை அப்படியே ஜனங்களுக்கு போய் சொல்லு என்று சொன்னார் அல்லேலூயா இருதயத்தின் ஆழத்திலிருந்து இரக்கங்களில் தகப்பனே இளவயதின்
நன்றி 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 நன்
உலகம் முழுவதும் அமைதி உலகம் முழுவதும் ஒவ்வொரு பிள்ளைகளும் உலகம் முழுவதும் பரவிக்கிட்டு இருக்கிற டெங்கு காய்ச்சல் மறையணும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வாசிக்கிறோமே சுவாமி இந்த இடத்துல கர்த்தாவை வந்திருக்க ஆண்டவரே அப்பா வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தேசம் எங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளை நீர் பரிசுத்தப்படுத்துங்க எங்க நினைவுகளை பரிசுத்தப்படுத்துங்க எங்களுடைய வாஞ்சைகளை பரிசுத்தப்படுத்துங்க பண்ணுங்க கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் தனித்தனியாய் கழுவும்படிக்கு ஒவ்வொருவரும் மேலும் அபிஷேகம் இறங்கும்படிக்கு ஒவ்வொரு தேசத்தையும் கர்த்தர் கழுவும்படிக்கு சத்தமா ஜெபம் பண்ணுவோம் ஒவ்வொருவருக்கு கொடுத்தீரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா வந்திருக்கிற எங்க ஒவ்வொருவரை பரிசுத்தப்படுத்தீராக உங்க சமூகத்தில் நன்றி செலுத்துகிறோம் பின்னாடி இருக்கிற சகோதரி பிரபாட்ட கொடுங்க தங்க பிரபா ஜோ பண்ணுங்க சிஸ்டர் பிரபா ப்ரே பண்ணுங்க கர்த்தர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும் குடும்பங்களில் ஒற்றுமை இருக்கணும் குடும்பங்களுக்கு வருமானம் வேண்டும் விலைவாசிகள் குறையணும் பெட்ரோல் விலை டீசல் விலை குறையணும் தங்க விலைகள் குறையணும் தேசத்தில் வேலை வாய்ப்புகள் வருமானங்கள் பெருகணும் கிறிஸ்தவ குடும்பங்கள் மட்டுமல்ல எல்லா குடும்பங்களின் தேவைகள் சந்திக்கப்படணும் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம் ஆவியானவர் வந்திருக்கிறார் போது மௌனமா இருக்க கூடாது ஜெபித்துக் கொண்டே
பெருகணும் கதரணும் கண்கள்ல கண்ணீர் வரணும் மன்றாடும் பொழுது பெருமூச்சு வரணும் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி குடும்பத்தில் இருக்கிற வறுமை பெருமூச்சு விட்டு மன்றாடி ஜெபிக்க தெரியாத நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல ஆரம்பத்தில் நாங்கள் கெச்சமனை தோட்டத்தில் இயேசு அழுது ஜெபித்தது போல ஜெபிக்க வேண்டும் அப்பா வேலை இல்லாம இருக்கிற பிள்ளைங்களுக்கு அப்பா நல்ல ஒரு வேலையை நீர் கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா எதிர்பார்க்கும் முடிவை தருபவர் மத்தியில் வந்திருக்கிறார் குடும்பத்துக்கு தேவையான வருமானம் What is your expectation? இயேசுப்பா மாலகோட காரியம் ஒன்றுமில்ல இயேசுப்பா குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகள் சண்டைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானத்தின் தேவன் கடந்து வந்து சமாதான சந்தோஷம் நிறைவாக நாங்கள் ஜெபிக்கிறோம் உடன் பிறந்தவர்களுக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க இயேசுப்பா அப்பா உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா உமக்கு பயப்படுற பயங்கள் நரக பாதாளத்துக்கு போவதாக ஒற்றுமையை கெடுக்கிற ஆவிகள் நரக பாதாளத்துக்கு போவதாக தேவையோடு இருக்கிற சண்டைகளை உண்டு பண்ணுகிற ஆவிகள் நரக பாதாளத்துக்கு போவதாக குடும்பத்துல பிரிவினையை உண்டு பண்ணுகிற ஆவி இயேசுவின் நாமத்தை நாங்கள் கட்டி செபிக்கிறோம் தகப்பனே இயேசுப்பா குடும்பத்திலே ஒற்றுமையை கொடுங்க சமாதானத்தை கொடுங்க சந்தோஷத்தை கொடுங்க ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் எங்க தேசத்துல அப்பா விலைவாசி உயர்வு அதிகமா இருக்கு தகப்பனே வேலைக்கு போற பிள்ளைங்களுக்கு அப்பா அன்றே ஒவ்வொரு மாசமும் பெட்ரோல் தேவையை அதிகமா இருக்குது அப்பா பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்பட வேண்டுமா செபிக்கிறோம் விலைவாசியில ஒரு மாற்றத்தை கத்தர் கொண்டு வரும்படிக்கு நாங்கள் ஒவ்வொரு ஜனங்களும் ஆசீர்வாதமா இருப்பதற்கு கத்தர் தேசத்தை ஆசீர்வதித்து கொடுக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் பாய்ந்த கருத்துக்களாய் ஒப்பு கொடுக்கிறோம் எங்க ஜெபத்தை கண்களை இறுக மூடி வாயை திறந்து நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபித்ததை கொடுக்க போகிறீர் கொடுத்து கொண்டு இருக்கிறீர் நாங்கள் எதிர்பார்க்கிற சந்தோஷத்தை கொடுக்கிறீர் நாங்கள் எதிர்பார்க்கிற மன மகிழ்ச்சியை கொடுக்கிறீர் என்று கண்களை இறுக மூடி அருமையான நம்முடைய சர்ச் எல்டர் நம்முடைய அருமையான மல்லியாக்காட்டை கொடுங்க மல்லியாக்கா ஜெபம் பண்ணுங்க ஹல்லேலூயா நம்முடைய கட்டுமான பணிகள் ஜெபக்கூடார கட்டுமான பணிகள் தேசத்தின் தேவைகள் சந்திக்கப்படும்படிக்கு ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரையுமே நன்றியோடுமே துதிக்கிறோமே சுவர்க்கப்பா இந்த பரிசுத்த நாளைகள் நீர் கொடுத்தக்கா நன்றி சத்தப்பா இந்த நாளையுமே பாடி ஆராதிக்க கத்தர் கொடுத்த ஆண்டவரையப்பா ஊழியத்தை ஆண்டவரை கட்டுமான பணிகளுக்காக நாங்கள் பெரிய அலங்கத்தை கட்ட கிருபை கொடுத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் மாலை கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல சுவாமி என் தேவன் நினைப்பதற்கு மேலான ஆவியானவர் பேசும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே கத்தர் தாமேப்பா இந்த கட்டுமான பணிகளை கத்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிற மாட்டேன் சரியான நேரத்தில் கட்டி முடித்து திறக்க கத்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிற அந்த ஜெபக்கூடாரத்தை கத்தர் ஆசீர்வதித்து தரும்படியாய் செபிக்கிற கத்தர் மகிமையான காரியங்களை என் தேவன் செய்யும்படியாய் செபிக்கிறேன் நன்றி சொல்லுங்க ஆண்டவரே சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவரே நான் உம்மிடத்திலிருந்து மைக்கில் சொல்லுங்க உம்மிடத்திலிருந்து
நல்ல செய்திகளை நல்ல செய்திகளை எதிர்பார்க்கிறேன் எதிர்பார்க்கிறேன் ஆமென் ஆமென் அப்ப திரும்ப திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு 5 ஒரு 2 मिनिट्स ஒரு 1 मिनिट சொல்லுங்க பார்க்கலாம் உம்மிடத்திலிருந்து நல்ல முடிவை எதிர்பார்க்கிறேன் நல்ல முடிவை Lord I expect happy ends for our problems உம்மிடத்திலிருந்து எங்களுடைய பிரச்சனைகள் மாறுவதற்கு நல்ல முடிவை எதிர்பார்க்கிறோம் கைகளை தட்டி முடிவை தருபவரே செய்பவரே ஜெபிச்சா மட்டும் போதாது எதிர்பார்க்கணும் அல்லேலூயா சொல்லுவோமாக வலிமேல் விழி வைத்து எதிர்பார்க்கணும் கெட்ட குமாரனாகிய தன்னுடைய மகன் எல்லாவற்றையும் இழந்தாலும் ஒரு நாள் வருவான்னு சொல்லி வாசலையே பார்த்து கொண்டு தகப்பன் காத்திருந்தது போல ஆபிரகாம் தன்னை நோக்கி யாராவது வந்து தேவனுடைய வார்த்தையை தரமாட்டார்களா ஆண்டவர் இறங்கி வரமாட்டாரா என்று காத்திருந்தது போல நாம காத்திருக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்ய முடியும் அல்லேலூயா எதிர்பார்த்த முடிவை தருபவரே எனக்காக யாவையும் செய்பவரே எதிர்பார்த்த முடிவை தருபவரே எனக்காக யாவையும் செய்பவரே யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பீ எல்லாமே செய்து முடிப்பீ எதிர்பார்த்த முடிவை தருபவரே எனக்காக யாவை செய்பவரே எதிர்பார்த்த முடிவை தருபவரே பலத்தால் செய்ய முடியாதையா பராக்கிரமம் எண்ணில் முன்னில் இல்லையா பலத்தால் செய்ய முடியாதையா பராக்கிரமம் ஒன்றும் எண்ணில் இல்லையா பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியால் செய்து முடிப்பீ பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல உம் ஆவியால் செய்து முடிப்பீ எதிர்பார்த்த முடிவை தருபவரே எனக்காக யாவையும் செய்பவரே எதிர்பார்த்த முடிவை தருபவரே அல்லேலூயா எதிர்பார்க்கணும் அல்லேலூயா வேலைக்காரிகளின் அந்த கண்கள் எஜமாட்டியை நோக்கி இருக்குமா போல வேலைக்காரர்களின் கைகள் எஜமானை நோக்கி இருக்குமா போல நான் ஜெபித்தபடியே நடக்கும்னு நான் நம்புறேன் அல்லேலூயா சொல்லுவோமாக வேதம் சொல்லுகிறது அன்னாள் என்கிறவள் இருதயத்தை ஊற்றி நான் கண்ணை இறுக மூடி அழுதா உதட்டு துடிச்சுக்கிட்டு இருந்தது பக்கத்திலிருந்து பார்த்த ஏழி பிரதான ஆசாரி எனக்கு புரியலை அவர் நினைச்சாரு எல்லாரையும் போல இவ குடிச்சு வெறிச்சுக்கிட்டு இருக்கானு ஆனால் அவர் சொன்னா நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ அல்லேலூயா அல்லேலூயா நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ என் இருதயத்தை ஊற்றுகிறேன் அடுத்து தெளிவா வேதம் சொல்லுது அதற்கு அடுத்து அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை கைகளை தட்டி கதற சோதரிமா போதாது போத கையை தொட்டு பார்க்காதீங்க கையை தட்டி பாருங்க ஹல்லேலூயா வலது கையை இடது கையை நல்லா இருக்கான்னு கேட்காதீங்க தட்டி பாருங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா அதனால தான் வேதம் சொல்லுது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை ஹல்லேலூயா
இன்னும் பைபிள்ல வேதத்துல நமக்கு ரொம்ப ஒரு அற்புதமான வசனம் இருக்குங்க. அது என்னன்னா, நீ நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் அதிகமா. சொல்லுங்க பக்கத்துக்கு பா, சொல்லுங்க, நீங்க நினைக்கிறதுக்கும் நீங்க வேண்டிக் கொள்றதுக்கும் அதிகமாக. அல்லேலூயா. பாருங்க, கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி அருமையான ஜெயந்தியோட மகள் ஜெயல் ஒரு சின்ன, அவங்க பிஇ முடிச்சிட்டாங்க, படிப்பு நல்ல டேலண்டட் கேர்ள், ஆனால் படிப்பு முடிச்சிட்டாங்க, ரொம்ப குறைவான சம்பளத்தை கூப்பிட்றாங்க. அங்கிள், நான் எப்படி வேலைக்கு போகிறது மாமா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், போ, சும்மா இருக்கிறதுக்கு போ. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் கேட்குறாங்க, கொடுக்காத. ஏனென்றால் நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது பெரிய நன்மையை அவர் தருவார், அநேகத்தில் உண்மையாக தருவார். அல்ல சொல்லுவோமாக. அதை விட சொன்ன, மிந்தி தான் படிப்பு படிப்புன்னு ஓடிக்கிட்டு இருந்த, இப்போ ஒழுங்காக என்ன செய்ய, படிப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லா கூட்டத்துக்கும் ஒழுங்காக வந்து பங்கு பெறு. அதே போல் இப்போ படிக்கிற காலத்தில் சிலருக்கு சொன்னால் புரியாது, உலகத்துக்குள்ளே போய் அங்கே இன்டர்வியூ இங்கே இன்டர்வியூ அடி வாங்கி உத வாங்கி வந்த உடனே தான் சரி ஆண்டவர் நினச்சா தான் ஏதாவது முடியும்னு உணர்வு வந்துருச்சு. பட்டா தானே தெரியுது தலைவலியும் காய்ச்சலும். ஆமாம், வந்துட்டு வந்த உடனே போன வாரத்தில் திடீர்னு கூப்பிட்டாங்க, மாமா என்னப்பா, விப்ரோங்கிற கம்பெனியில் எனக்கு ஜாப் கிடச்சிருச்சு. கரங்களை தட்டிக்காத சோதரிப்போம்மா. இந்தியாவில் நல்ல ஃபேமஸான ஒரு கம்பெனி விப்ரோ, அதில் எனக்கு மெயில் வந்துருச்சு, வேலை கிடச்சிருச்சுன்னு சொல்லி. நான் சின்ன சம்பளத்துக்கு போனதை விட இப்போ 3-4 மடங்கு கூட. அல்லே சொல்லுவோமாக. அப்போ ஆண்டவர்கிட்ட உண்மையாக இருக்கணும், ஆண்டவருடைய நேரத்தை கொடுக்கணும், அதான் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட். அல்லேலூயா. இங்கே வந்து நீங்கள் செபிக்கிறீங்க பார்த்தீங்களா, இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். அல்லே சொல்லுவோமாக. நீங்கள் செலவிடும் ஒவ்வொரு நிமிஷம்தான் இன்வெஸ்ட்மெண்ட். நீ உண்மையாக அதை பண்ணிட்டு போய் வீட்டில் அமைதியாக இருங்க, தேடி வரும். அல்லே சொல்லுவோமாக. இனி ஜெயந்தியை பிடிக்க முடியுமா? பிடிச்சிடலாமா? பிடிச்சிருவோம் நம்ம. அல்லே சொல்லுவோமாக. நம்ம பிடிக்கிறதுல ஆண்டவர் பிடிச்சிடுவார். அல்லே சொல்லுங்க. விளையாட்டுக்கு சொல்கிறேன், ஜஸ்ட் நீங்கள் ரொம்ப எல்லாம் சீரியஸாக இருக்கிறீங்க, அதனால் உங்களை ஜோக் அடிக்க சொல்கிறேன். அது நம்ம தங்கச்சி. அல்லே சொல்லுவோமாக. நம்ம பிள்ளைங்க கர்த்தர் கண்ணீரை கண்டார், அந்த மகள் விட்ட கண்ணீரை கண்டார். இனி அப்படியே படிப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் அவர் நடத்துவார். அதே போல் அற்புதத்தை உங்களுக்கும் செய்வார். தோஸ் ஹூ ஆர் ஜாப்லெஸ், தோஸ் ஹூ ஆர் வாட்சிங் திஸ் லைவ் டெலிகாஸ்ட், இஃப் யூ ஆர் அ ஜாப்லெஸ் பர்சன், கைண்ட்லி ஒபே டு த கமெண்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோ யுவர் பாஸ்டர்ஸ் கவுன்சிலிங் அண்ட் அட்வைஸ். காட் வில் ஓப்பன் எ மிரக்கிள் ஃபார் யூ. அல்லேலூயா. உங்களுக்கும் தருவார். அல்லே சொல்லுவோமாக. சேர்ந்து கைதட்டி பாடுவோமாக. ஆமென். நம்ம ஆண்டவர் யாரு? அல்லேலூயா. நினைக்கிறதுக்கும் வேண்டுகிறதுக்கும் அதிகமாக அற்புதம் செய்கிறவர். ஆமென். 1, 2, 3 கைகளை தட்டி போய் மயம்படுத்துவோம். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான காரியம் செய்திடுவா, மேலான காரியம் செய்திடுவா. உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக செய்து எல்லையை விரிவாக்குவா, உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக செய்து எல்லையை விரிவாக்குவா, என்னை ஆசீர்வதித்து என்னை பெருக செய்து எல்லையை விரிவாக்குவா. முதலாவது உன்னை, இரண்டாவது என்னை, மூன்றாவது நம்மை. அல்லேலூயா. பெருக செய் நம்மை. சொல்லுங்க, எல்லையை விரிவாக்குவார். சொல்லுங்க, உன்னை ஆசீர்வதித்து பெருக செய்து எல்லையை விரிவாக்குவார், என்னை ஆசீர்வதித்து என்னை பெருக செய்து எல்லையை விரிவாக்குவார். அடுத்து நம்மை. சொல்லுங்க, நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக செய்து எல்லையை விரிவாக்குவார், என்னை வாழாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். சொல்லுங்க சொல்லுங்க, வாழாக்காமல் தலையாக்குவார், என்னை கீழாக்காமல் மேலாக்குவார். இஸ்ரவேலை காக்கும்
எனக்குள் பாய்வே உம்பெளத்தாலே மதிலையும் தாண்டுவே சங்கீதக்காரனாக தாவீது சொல்லுகிறார் ஓ ஐ வில் ஓவர் கம் ஆமீன் ஆமென் அலே மதிலையும் தாண்டுவே என்பல பரக்கிரமம் அல்ல தேவாவியால் எல்லாமாகும் என்பல நல்ல பரக்கிரமம் அல்ல ஒன்று போல கைதட்டி என்னை ஆசீர்வதித்து என்னை பெருக செய்து எல்லையை விரிவாக்குவார் நம்மை ஆசீர்வதி நம்மை ஆசீர்வதித்து என்னை ஆசீர்வதித்து எல்லையை விரிவாக்குவார் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக செய்து எல்லையை விரிவாக்குவார் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக செய்து எல்லையை விரிவாக்குவார் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான காரியம் செய்துவார் மேலான காரியம் செய்துவார் விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க தேவையில்லாம வேறு நேரம் போகாதீங்க மேலான காரியம் மேலான காரியம் செய்திருப்பான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான காரியம் செய்திருப்பான் மேலான காரியம் செய்திருப்பான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான காரியம் செய்திருப்பான் மேலான தட்டி கத்தர மகிமைப்படுத்துவோமா கண்டிப்பாக ஒரு அற்புதம் செய்ய போகிறார் ஆமென் ஹல்லேலூயா சொல்லுங்க பக்கத்துல பாசம் உங்களுக்கு செய்வார் உங்கள் சந்ததிக்கு செய்வார் உங்கள் குடும்பத்துக்கு செய்வார் ஹல்லேலூயா ஆண்டவரிடத்தில் நம்ம சொல்லிட்டோம் அவர் கண்டிப்பாய் அவர் செய்து முடிப்பார் ஹல்லேலூயா ஆராதனை பகுதியை ஸ்தோத்திர பலிகளை மன்றாட்டை கடந்து வந்து விட்டோம் இப்பொழுது சங்கீத பகுதி ஹலே சொல்லுவோமாக எல்லாரும் சங்கீதத்து பகுதி எடுத்துக்கொள்ளுங்க சங்கீதம் 66 அருமையான சகோதரி பரிசு அவங்க இருக்கிற இடத்துலேருந்து வாசிப்பாங்க நம்ம எல்லாரும் வாசித்து ஜெபித்து முடிப்போம் சாம்ஸ் 66 வேகமாக நீங்கள் இந்த பெரிய டிவி ஸ்க்ரீனுக்கு ஒர்க் பண்ணலை சின்ன டிவியில் பார்த்து கொள்ளலாம் நேரலையில் பார்க்குறவங்க உங்களுடைய வேதாகமத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க சங்கீதம் 66 மாறி மாறி வாசிப்போம் சங்கீதம் 66 பக்கம் 709 பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள் தேவனை நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர்
உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரிடத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் மக பயங்கரமானவர். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகளின் மேல் நோக்கமாயிருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. அவர் தம் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோட வைக்கிறார். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகள் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். ஆட்டுக்கடாக்களின் நினப்புகைகளுடனே கொழுமையானவைகளை உமக்கு தகன பலியாயிடுவேன். காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். அவர் என் ஆத்துமாவுக்கு செய்தேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். அக்கிரம சிந்தை கொண்டு மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். வேதாகமத்தை கையில் எடுத்து மூன்று அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அமர்வோம். ஆமென். வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். வந்த பின்பு வேறு சிந்தனையில் இருக்கக்கூடாது. வந்த பின்பு வேறு சிந்தனையில் இருக்கக்கூடாது. குழந்தைகளை பார்ப்பதற்கு அங்கு அருமையான தம்பி ஐசக் இருக்கிறார், பார்த்துக்கொள்வார். நீங்கள் லேட்டாக வந்துட்டு லேட்டஸ்ட்டாக பிள்ளைகளை பராமரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். வர்றது லேட்டு, வந்த பின்பு பிள்ளைகளை குறிச்சனும் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நமக்கு ஒரு பயமும் நடுக்கமும் இருக்கணும். வேரெவர் வி வர்ஷிப் த லார்ட், கிளியர்லி த வேர்ட் ஆஃப் காட் சேஸ் Fear in the sanctuary of the Lord. ஆண்டவரை பயத்தோடு நடுக்கத்தோடு என்ன செய்யணுமா? ஆராதிக்கணுமா. அல்லேலூயா. அப்போ தான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. சரி, ஸ்டைலாக முக்காடு போட்டிருக்கவங்களாம் ஒழுங்காக முக்காடு போடுங்க. பெண்கள் ஸ்டைலாக முக்காடு போட்டுக்கிட்டு இருக்கீங்க, எல்லாம் ஒழுங்காக முக்காடு போடுங்க. இல்லைன்னா ஒரு ஸ்கார்ப்பு வாங்கி அடுத்த வர நீங்கள் வரும்போது கஷ்டமாக இருந்துச்சுன்னா அங்கே ஒரு 100 ஸ்கார்ப் வச்சிடறோம். நீங்களே ஒன்று ஒன்றா ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டு மண்டையில் போட்டுக்கோங்க. அல்லேலூயா. வேதம் அப்படி தாங்க சொல்லுது, பெண்கள் தங்கள் தலையை மூடணும். அது கொரிந்து சபைக்கு மட்டும் சொல்லலை. அப்போ கொரிந்து சபைக்கு மட்டும்தான் அதை எழுதி வச்சார் அப்படின்னு சொன்னால் அப்புறம் ஏன் பைபிளில் ஒன்று கொரிந்தியர்னு சேர்த்து வச்சுருக்கோம்? அது கொரிந்து சபைக்கு தானே எழுதினார். எங்கள் சபைக்கு எழுதலைன்னு அதை வாசிக்காம விட்டுலாம்ல. பலர் இப்படி தான் ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்காக எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அப்படி இல்லை. அது ஒரு பயம், அது ஒரு பக்தி. அது இன்னொரு காரியம் என்னென்னா, நீங்கள் வீட்டில் உட்காந்து 2 மணி நேரம் போட்ட சடையை பின்னாடி இருக்கிற அக்கா அழகு பார்க்காம நீங்கள் வரும்போது தெருவில் இருக்கிற வாலிப பசங்க பார்த்து என்னம்மா பின்னி பிணைஞ்சு போகிறா அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி பொல்லாத கமெண்ட் அடிக்காமல் இருக்கிறது தான். அல்லேலூயா. ஒரு முக்காடுன்னு போடும்போது ஒரு கான்சன்ட்ரேஷன், ஒரு கவனம். ஐயோ, நான் தேவனுடைய சமூகத்தில் உட்காந்துருக்கிறேன்ற ஒரு கவனம். அல்லேலூயா சொல்லுவோமாக. அதை நாம் கடைபிடிப்போம், நல்லதை கடைபிடிப்போம். அல்லேலூயா சொல்லுவோமாக. ரைட். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இதை அறிவிப்பாய் சொல்லுகிறேன். இந்த வாரத்தில் யாராவது பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகள் இருப்பீங்க சொன்னால் உங்களுடைய பெயர்களை எங்களுக்கு சொல்லலாம். இதில் விடுபட்டு இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். இந்த நம்முடைய அலுவலக குறிப்பேட்டின்படி 30 அக்டோபர் மிஸ்டர் மாரியப்பன், மேரி மாணிக்கம், அவங்களுக்கு பிறந்த நாள், சாரி திருமண நாள், பிறந்தநாள். ஏதாவது விடுபட்டிருக்கிறவங்க தயவுசெய்து நம்முடைய அலுவலக உதவியாளராக இருக்கிற தம்பி ஐசக் மற்றும் ராஜா ஓபேத்திட்ட அந்த இதை எழுதி கொடுங்க. சகோதரிகிட்ட எழுதி கொடுங்க.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மிக மிக இன்றைக்கு ஒரு நேற்றைய தினம் ஒரு துக்கமான ஒரு செய்தி. நம்முடைய உறவினர்கள் சென்னையில் ஒருத்தர் வாழ்கிறாரு, 24 வயசு பையன்தான். திடீர்னு எதையோ சாப்பிட்ருக்கிறாரு, அது ஃபுட் பாய்சனாக மாறிடுச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த தொடர்ந்து டயரியா போய்கிட்டே இருக்கு. நல்ல தடியாக இருப்பார், என்ன சாப்பிட்டாருன்னு தெரில. கடைசியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அது கார்டியாட்டிக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக்காக மாறிடுச்சு. பாருங்கள், 24 இல்லை 25 வயசு பையன்தான். ஏற்கனவே அப்பா கிடையாது, அந்த குடும்பத்துக்கு அந்த தம்பி தான் நம்பிக்கை நட்சத்திரம். பாருங்கள், திடீர்னு பார்த்தா இறந்துட்டார். கடைசியில் என்னன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, அவருக்குள்ளே மெதுவாக காய்ச்சல் இருந்துக்கிட்டே ரொம்ப நாள் இருந்திருக்குது, டெங்கு என்று இப்பொழுது ஆஸ்பத்திரியில் கண்டுபிடிச்சி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரொம்ப அசட்டையாக இருக்காதிங்க, தயவு செய்து கொரோனா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி இந்த மாஸ்கெல்லாம் கழுவி அயன் பண்ணி பீரோக்குள்ளே வச்சிடாதீங்க. தயவு செய்து மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். பொது இடத்துங்களுக்கு வரும் பொழுது, வெளியே போனாலும் வந்தாலும் கை கழுவி சுத்தமாக இருங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே யார் வந்தாலும் சானிடைசேஷன் யூஸ் பண்ணுங்கள். சில ஒரு 10 ரூபா சோப்பு, அதை கொஞ்சம் கை கழுவுங்களேன் அப்படின்னு சொல்லி கை கழுவிட்டு சாப்பிட்றது தமிழர் பண்பாடு தானே. வெளியே போயிட்டு வந்தால் காலில் செம்பில் தண்ணி குடுமான்னு சொல்லி காலை கழுவிட்டு உள்ளே வர்றது தானே தமிழன் பண்பாடு. அதில் என்ன தப்பு இருக்குது? அதை கரெக்டாக செய்வோம், நம்ம வியாதிகளை ஜெயிப்போம். இப்போது இந்த மழை அதிகமாக பெய்கிறது, நம்முடைய அண்டை மாநிலமாகிய கேரளா பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் பயங்கரமான வெள்ளப்பெருக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அதான் மழையும் மழை சூழ்ந்த இடம் சேரநாடு. பழைய தமிழில் சேரநாடுன்னு இருக்குது, இப்பொழுது கேரளான்னு இருக்குது. நம்ம இந்தியர்கள் பாதிக்கப்படுறாங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அது மட்டுமல்லாது, எனக்கு அருமையானவர்களே, இன்னும் நம்முடைய மாண்புமிகு முதல்வருக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. பம்பரமாக சுற்றி அவர் வேலை செய்கிறாங்க. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணணும். ஒருத்தர் வீட்டில் மட்டும் ஒரு 27 கிலோ தங்கம் பிடிச்சிருக்கிறாங்க. 27 கிலோ, அவ்வளோதானே சொல்கிற? சரியா, 1 கிலோ நான் எவ்வளோ நினைக்கிறீங்க? 125 பவுன். வெள்ளி எவ்வளோ எடுத்துருக்குறாங்க பார்க்கலையா நீங்களாம்? ஓ, நீங்கள் பரிசுத்தவான்கள், செய்தியெல்லாம் பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் வெங்காய விலை எவ்வளவு, பெட்ரோல் விலை எவ்வளவு, அவன் இனத்தை வாழ போகிறான் அப்படி சொல்லிட்டு இருக்கிற கோஷ்டி அப்படிலாம் இருக்கக்கூடாது. செய்தியை பார்த்து அதை ஜபக்குறிப்பாக மாட்டணும். ஒருத்தர் வீட்டில் இவ்வளவுனா, இன்னும் இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கிற ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் எவ்வளவு தங்கம் கிடக்கு. அப்புறம் எப்படி தங்க விலை குறையும்? ஜபிக்கணும் நீங்கள். அதான் இருப்பிடத்தின் பொக்கிசங்கள், ஒளிப்பிடத்தின் புதையல்கள் எல்லாம் இவங்க அண்டர் கிரவுண்டில் பதுக்கி வச்சுருக்கிறாங்க. கேஷ் மட்டும் எவ்வளவு? அது ஒரு 20 கோடி. 20? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, சொல்லியாவது பார்ப்போமே. சொல்லுங்க, 20 கோடி. 1 கோடிக்கு எத்தனை செய்வர்? அதை எங்க கேட்குறீங்க? எங்க என்ன இது 20 கோடினா என்ன ஆச்சு? மதுரைக்கே சோறு போடலாம். அல்லேலூயா. 1 வருஷத்துக்கு சோறு போடலாம். மதுரை பட்டணத்தில் இருக்கிற 7 எளியதுகளுக்கு அது 1 கோடி போடலாம். அப்போ இன்னும் எவ்வளோ பணங்கள் அண்டிருக்கிறவங்களும் இருக்குது. இதெல்லாம் வெளிவரணும். நம்ம யாருக்கும் எந்த விதத்துக்கு விரோதம் கிடையாது, யாருக்கும் விரோதிகள் கிடையாது, எந்த கட்சிக்கும் விரோதிகள் கிடையாது. ஆனால் தவறான செய்கைகளை யார் செஞ்சாலும் அவங்களுக்கு நம்ம விரோதி தான். அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். வேறு என்ன செய்ய போகிறோம்? நம்ம போய் என்ன செய்ய போகிறோம்? அல்லேலூயா. நம்ம வந்து வேறு யார், நம்ம தேவ சமூகத்தில் என்ன செய்கிறோம்? கூடி என்னப்பா இப்படியெல்லாம் பணங்கள் கிடக்குதே, இப்படியெல்லாம் இருக்குதே. நேற்று பாருங்கள், ஒரு வீடியோ வந்திருக்குது ஃபேஸ்புக்கில், பெட்ரோல் பிடிக்கிறாங்க. இதில் 1 லிட்டர் கேனு, ஒரு பாட்டிலில் பெட்ரோல் பிடிக்கிறாங்க, பம்புலேருந்து அடிக்கிறாங்க. சொல்லிங்கன அடித்தா பாதி பெட்ரோலும் பாதி தண்ணி. சாதாரண தண்ணி என்ன செஞ்சுருக்காங்க, டேங்கில் கலந்துருக்காங்களோ இல்லை மழை நீர் கசிஞ்சு உள்ளே போயிருச்சோ தெரியாது. அடிக்கும்போது தண்ணி வரும் தெரியுங்களா? யோசிச்சு பாருங்கள், 1.5 லட்சரூபா, 2 லட்சரூபா, 40,000, 50,000 போட்டு பைக்கு வாங்கி
பெட்ரோல் அடிச்சோம்னா உள்ள தண்ணி இறங்கிச்சுன்னா என்ன ஆகும்? அவ்வளோதான், இன்ஜின் எல்லாம் சீஸ் ஆகி போயிடும். அவ எவ்வளோ ஒரு சமுதாய கேடு பாருங்க. அதைத்தான் நம்ம வெறுக்கிறோம். மக்களுடைய வழிபாட்டு முறைமைகளையோ அவங்களுடைய காரியங்களோ மூட பழக்க வழக்கத்தை தான் நம்ம எதிர்க்கிறோம். அல்லே சொல்லுவோம்மா, அது இயேசுடைய வசனத்துக்கு விரோதமாக இருக்குன்னு சொல்கிறோம். அவ்வளவுதான். அதுக்கு மேலே கடைப்பிடிச்சா கடைப்பிடிச்சிட்டு போயா அதுக்குரிய பலன் அனுபவிச்சுட்டு போய். ஏன்னா வேதம் அப்படி தானே சொல்லுது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் அவனவனு கூட வருகிறது. அப்போ எனக்கு அருமையான உள்ள நீங்கள் தயவுசெய்து இந்த காரியங்களுக்காக ரொம்ப ஜெபிக்கணும். நம்ம தேசம் காப்பாற்றப்படணும், நம்முடைய இந்த விலைவாசிகள் குறையணும். அல்லேலூயா. நம்ம கட்டடம் ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஆதியில் கொண்ட அன்பு இருக்குது ஆனால் விசுவாசம் இல்லை, கிரியை இல்லை, கட்ட ஆரம்பின்னு சொன்னார். கையில் இருக்கிறதே வெறும் 2000 ரூபாய் தான், எப்படி கட்ட ஆரம்பிக்கிறது சொல்லுங்கள்? 2000 ரூபாய் வச்சு எவனாவது கட்டட வேலையை ஆரம்பிக்க முடியுமா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆண்டவர் சொன்னதை செய்யலைன்னா அடி வாங்கணும், உத வாங்கணும், வேறு ஏதாவது பிரச்சனை வரும். வேண்டாம் சாமி, நீங்கள் சொல்கிறத செய்கிறேன்னு சொல்லி 2000 ரூபாய்க்கு என்ன ஆரம்பிக்கலாம்? முத நம்ம சைடில் போட்டுக்கிற வெல்டிங் வச்சுருக்கிற தகரங்கள் எல்லாம் கலட்டலாம். ஏன்னா வெல்டிங் 10 வருஷம் ஆச்சு ப்ரேயர் ஷெட்டு போட்டு, உங்களுக்கு தெரியும் மண் தரையில் தார்பாலின் விரித்து தான் நம்ம உட்காந்துருக்குறோம், சேர் போட்டு உட்காந்துருக்குறோம். அருப்புக்கோட்டை கோபிலாங்குளம் நம்முடைய கர்த்தரின் தோட்டத்தில் வெல்டிங்காரரை கூப்பிட்டு இந்த தகரத்தை பூரா அறுத்து எடுங்க சார், வெல்டு வச்சுருங்க சார், அவர்கிட்ட 2000 ரூபா கொடுங்க. அது எப்படா என் பாக்கெட்டில் இருக்கிறத கரெக்டாக கேட்குறேன். பரவாயில்ல, கொடுத்தாச்சு. கொடுத்து அதை அந்த தகரங்களை நாம் கலட்டி அடுக்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொன்றா கர்த்தர் கொடுக்குறார். எல்லாம் சொல்லுவோமாக, வேலைக்கு ஆட்களை கொடுக்குறாரு, கல் கொடுக்குறார், மண் கொடுக்குறார், சிமெண்ட்டு கொடுக்குறார். அல்லேலூயா. இதில் ஒரு பெரிய காரியம் என்னென்னா, நமக்கு நம்ம பழைய பில்டிங் கான்ட்ராக்டராக இருந்து வந்ததுனால அதில் வேலை பார்க்குறவங்க எல்லாம் நம்மகிட்ட வேலை கற்றுக்கிட்டவங்க அதில் இருக்கிறாங்க. பாருங்கள், ஒருத்தர் நம்ம பற்றி தெரியாதவர் வந்து அந்த பிளிந்து பீம் போடுறதுக்கு அடிக்கு ஒரு அடிக்கு 120 ரூபாய் கேட்டார். அற்புதத்துக்காக சொல்கிறேன். அப்போ என்னப்பா எனக்கு மனசு இல்லை, என்னப்பா ஒரு அடிக்கு 120 ரூபா சொல்கிறேப்பா, எங்கப்பா போகிறது? பழக கட்டி கம்பி அந்த கோர்த்து கட்டி கொடுக்கறதுக்கு. சரிப்பா, அப்புறம் வேறு ஆளாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிற திடீர்னு ஒருத்தர் வராரு. என்னுடைய பழைய நண்பர் ஒருத்தரை ஃபோன் பண்ணேன். அவர் சொன்னார், நம்மளுடைய மைத்துனர் அனுப்புகிறேன், அவர் தான் இப்போ அந்த வேலை செய்கிறாரு, நான் இப்போ பிரசிடென்ட் ஆகிட்டேன் அப்படின்னாரு. ஏன்னா அவங்களாம் நம்மளோட வேலை கற்றுக்கிட்டவங்க. நாம் அவங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் எனக்கு கீழே வேலை பார்த்தவங்க, சென்ட்ரிங் பழக அடைச்சி. அவர் வந்த உடனே, அவர் பேர் கந்தன், சொல்லுங்கள் கந்தன், வந்த உடனே ப்ரைஸ் லார்ட் அல்லேலூயா அப்படின்னாரு. என்னப்பா அப்படின்னு, நாங்கள் ரட்சிக்கப்பட்டு எங்கள் ஊர்லேயே விசுவாச ஜப வீடு கட்டியிருக்கிறோம், நீங்கள் என்ன? இந்த ஊரில் அன்புன்னு ஒரு இன்ஜினியர் இருந்தார், அவர்கிட்டலாம் நாங்கள் வேலை கற்றுக்கிட்டவங்க தான் சார் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அந்த அன்பே நான் தான்டா. ஐயோ, சின்ன வயசில் உங்களை பார்த்ததா கோயிலாங்குளம்ன உடனே எங்களுக்கு இன்ஜினியர் அன்பு தான் ஞாபகம். அதே அன்பு தான்டா, எலிசா அன்பாக மாறி இன்றைக்கி போதகராக இருக்கிறேன் அப்படின்னாரு. அப்படின்னு சொன்னோடனே, அண்ணே நீங்கள் கொடுக்குறத கொடுங்கண்ணே அப்படி சொல்லி, வெறும் 50 ரூபாய்க்கு அல்லே சொல்லுவோமாக, எப்படி வெறும் ஒரு அடிக்கு 50 ரூபாய்? ஐயோ, உங்களை வச்சு தான் நாங்கள் வளர்ந்துருக்குறோம், எத்தனை சந்தோஷம். இப்படி தான் அற்புதம் செய்கிறாரு. மற்றவங்களை மாதிரி பிளானை பண்ணிக்கிட்டு வெளிநாட்டில் பணத்தை வாங்கிக்கிட்டு உள்நாட்டிலையும் வசூல் பண்ணிக்கிட்டு அக்கறவங்களாம் செய்யலை. நமக்கு ஆண்டவர் அவரே செய்கிறார். அப்போ ஆண்டவர் செய்ய சொன்ன காரியத்தை கஷ்டம், கண்ணீர், அவமானம், தேவைகள், வாங்கினவங்களுக்கு திரும்ப கொடுக்க வேண்டியிருக்கிறது, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது, மாதாந்திர செலவுகள், கரண்ட் பில் மற்றும் காரியங்கள்லாம் இருக்குது. இதன் மத்தியிலும் அவர் சொல்கிறார், செய், விசுவாசத்தை கிரியையில் காட்டு. அப்போது வெளியே இருக்கிறவங்களுக்கு அது விளங்காது, ஆனால் நமக்கும் ஆண்டவருக்கும் நம்மோடு கூட ஜெபிக்கிறவங்களுக்கும் தான் விளங்கும். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. உங்களிடத்திலிருந்து அதிகமான ஜெபத்தை எதிர்பார்க்கிறேன். உங்களிடத்திலிருந்து அதிகமான உதவிகளையும் திராணி இருந்தால் கொடுத்து உதவி செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. ஸோ காட் பிளஸ். அவர் சர்ச்சு அவர் கட்டுவார். அல்லேலூயா. நம்ம ஏன், நான் அதை தான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் பார்த்துக்கங்க. அல்லேலூயா. உடனே இன்றைக்கி வந்தவுடனே
ஒருத்தர் சொன்னார், கட்டடம்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டீங்க, அதுதான் கோட்டைலாம் போட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாரு. ஆமையா, இருக்கிற பழைய கோட்டை போட்டுட்டு இருக்கோம். இப்போ தான் காலையில் 9 to 10 இலங்கையில் இருக்கிற கண்டியில் இருக்கிற பாஸ்டர் ஃப்ரான்சிஸுங்கிற என்னோடய நண்பரோட சர்ச்சுக்கு ஜூமில் பேசணும், ஜூம் மீட்டிங்கில் ஒரு செய்தி கொடுங்கன்னு சொன்னார். அதுக்காக போட்ட கோட்டை அவுக்கிறதுக்குள்ளே நீங்களாம் வந்துட்டீங்களா, அப்படியே ஓடுது. அல்ல சொல்லுவோமாக, சிலர் இப்படியெல்லாம் கணக்கு போகிறேன், ஓ அவர் கோட்டு போட்டார், அப்போ நிறைய வச்சுருக்கார் போல இருக்கு. ஆமையா, நிறைய வச்சுருக்கோம். இந்த பைபிளும் வசனமும் ஆண்டவரும் ஜனங்களையும் வச்சுருக்கிறோம். கரங்களை தட்டி கத்துற சோதரிப்போமாக. ஹலேலூயா. இதுதான் நமக்கு மூலதனம். கரங்களை தட்டி கத்துற சோதரிப்போமாக. இதுதான் நிற்கும். அல்ல சொல்லுங்க ஏமேன். சத்தமா ஒரு இந்த வசனம் தான் நிற்கும் சொல்கிறவங்க ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வரங்களும் கிருபைகளும் அதான் நிற்கும் சொல்கிறவங்க ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர்களுக்காக நாம் செய்த கிரியைகள் தான் நமக்கு பலன் கொடுக்கும் சொல்கிறவங்க ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பயப்படாதீங்க, உங்களுக்கும் அப்படியே செய்வார் கர்த்தர். நாம் மயம்படுவதாக. பிரியமானவர்களை, நமக்கு நேரம் சுருக்கமாக இருக்கிறது. இந்த வாக்குத்தத்த வசனத்திற்கு இன்னும் உயிர் இருக்கிறது. இந்த மாதம் என்ன மாதம் சொல்லுங்க, என்ன மாதம்? சரி, தீபாவளி என்னைக்கு வருது? நவம்பர் 4. அப்போது ஒன்றாம் சனிக்கிழமை என்னைக்கு வருது? அதை ஏன் கேட்குறீங்க? 2 வருஷம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு ஊரடங்கு உத்தரவு போட்டு. 1வது சனிக்கிழமைனாவே சிலருக்கு மறந்து போகுது, சிலருக்கு வசதியாக இப்போ அதை லைவ் வேறு போடுறோமா, அப்படியே வீட்டிலேருந்தே பார்த்துக்கிறோமே, வீட்டிலேருந்தே பார்த்துக்கிறாமே, பார்த்துக்கிட்டே இருங்க, அதுக்குரிய ஆசீர்வாதம் தான் வரும். அதுக்குன்னு பிரயாசப்பட்டு வீடு தேடி ஆலயம் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து உட்கார்ந்தா அதுக்கு ஒரு மகிமை இருக்குது. அல்லேலூயா, ரைட். அப்போது நாம் இந்த வருகிற தீபாவளி ஹாலிடே 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, அல்லேலூயா, முதல் சனிக்கிழமை 6ஆம் தேதி, 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அல்லே சொல்லுவோமாக. ஸோ 4, 5, 6, 7 4 நாளும் ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம். அல்லே சொல்லுவோமாக. ஜப ஃபங்க்ஷன், அல்லே சொல்லுவோமாக. பூரா ஒருத்தர் வீட்டில் இருக்கக்கூடாது, எல்லாம் கர்த்தன் தோட்டத்துக்கு வந்து சேர்ந்துடணும். அல்லே சொல்லுவோமாக. அங்கே முழுக்க ஜபம் பண்ணணும், கட்டிட வேலைகளை செய்யணும். சத்தத்தை காணோம். ஐயோ, ஒரு செங்கலை தூக்குறதுக்குள் நாங்கள் கீழே விழுந்துருவோமே. உங்களை தூக்க சொல்லலை, தூக்குறதுக்கு வேலைக்காரங்களை ஆண்டர் வச்சுருக்கிறாரு. நீங்கள் ஜபத்தாலையும் பணத்தாலையும் அவங்கள தூக்கணும். அல்லே சொல்லுவோமாக. நீங்கள் வந்து ஜபமணம். அல்லே சொல்லுவோமாக. இதில் ஒரு பெரிய பாருங்கள், இந்த புக்லைன் வச்சு பெரிய பெரிய பாம்பெல்லாம் வந்துருச்சு. அப்போ மழை காலமாக அந்த முள்ளெல்லாம் க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணால் உள்ளேருந்து ஒரு மாட்டு கொம்பு வருதுங்க, மண்ணுக்குள்ளேருந்து, வேற அந்த இதுக்குள்ளேருந்து என்ன வருது? அது எப்படி வந்து, மாடு வந்து செத்தா 2 மாட்டுக்கொம்பு இருக்கணும், ஒரு கொம்பு மட்டும் வருது எப்படி? அதான் தெரியல. இந்த முள் தூருக்குள்ளே போய் எவனோ என்னமோ செஞ்சு வச்சுருக்காயா சாரி அப்படின்னு. நம்ம பக்கத்தில் ஒரு பிரதர், இந்த பிரதர் வந்தார், அந்த ஊருக்கார் வெல்டிங் பட்டர் வச்சுருக்காரு, அவர் வந்துட்டார். இவர் சொன்ன உடனே மச்சினே சொல்லிட்டார், அவரும் வந்துட்டார். ஏய், நம்ம ஐயா தோட்டம் விடான்னு ஒரு கேட்டையும் போட்டு கொடுத்துட்டார். அல்லே சொல்லுவோமாக. கேட்டை நாட்டிக்கிட்டு இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா இது வெயில் காலம் இல்லை, ஆனாலும் 4-5 பேர் என்ன செஞ்சுருக்காங்க, நல்லா எலுமிச்சை மலத்தெல்லாம் கீழே போட்டு போட்டு போயிருக்காங்க. நான் சொன்னேன், அடப்பாவிங்களா, மழை நேரத்தில் வந்து போட்டு போயிருக்கீங்களே, கொஞ்சம் வெயில் நேரத்தில் வந்து போட்டு போனாலாவது ஜூஸ் போட்டு குடிக்கலாமே. ஆ, சாரி காலத்தை அப்புறம் என்ன செய்ய, நம்ம பயங்களை கூப்பிட்டு ஏசும் ரத்தம் அப்படின்னு சொல்லி அந்த மாட்டு கொம்பு அந்த எலுமிச்சை மலம் எல்லாத்தையும் வச்சு எரிங்கடா. அதில் சொல்லுங்கள், அது நல்லா எரியுது, தக்கா தக்கா தக்கன்னு எரியுதான் சொல்கிறான். மாமா, மழை பெய்யறதுக்கு அதுக்கும் நல்லா இருக்கு மாமா, ஃபயர் வுட்டு போட்ட மாதிரி கதை கதப்பாக இருக்குண்ணே, எரிங்கடா சொல்லுங்கள். யோசிச்சு பாருங்கள், அவங்க அவங்க வேலை செய்கிறாங்க, நம்ம நம்ம வேலை செய்வோம், வெற்றியாக இருக்குது நமக்கு. அது ஆச்சரியமாக இருக்குது, எப்படி ஒரு மாட்டு கொம்பு இன்னொன்று தண்டி மாட்டு கொம்பு அது உள்ளே வந்து கிடக்க முடியும். இப்படியெல்லாம் இருக்காங்க, இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிறாங்க. ஏவல் பெள்ளி சொன்னியும் இதை நம்பிக்கிட்டு, செய்வினை நம்பிக்கிட்டு, மூட பழக்க வழக்கங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம மனசு சுத்தமாக இருப்போம், அது நம்முடைய தலைமுடியை கூட தொட முடியாது. கரங்களை தட்டி கத்துற சோதரிப்போமாக. ஆமென். இதை நான் உங்களுடைய ஜபத்துக்காக சொல்கிறேன், ப்ளீஸ் ப்ரே ஃபார் அஸ், வி ஆர் அண்டர் த கவரேஜ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்.
ஜீசஸ் கிரைஸ்ட். அல்லேலூயா சொல்லுவோமாக. எனவே புதிய அனுபவங்கள், இதெல்லாம் புதிய அனுபவங்கள். நம்ம எல்லாருக்காகவும் தான் பிரார்த்தனை செய்கிறோம், எல்லோரும் நல்லா இருக்கும் தான் நினைக்கிறோம். அவங்க ஏதாவது அப்படி செய்கிறாங்கன்னு நமக்கும் புரியலை, நமக்கு வெற்றி தான். அல்லே சொல்லுவோமாக. கரெக்ட். கர்த்தரை நாம் மயம்படுவதாக. அல்லேலூயா. ஒரு சின்ன கவியை பாடி தேவ செய்திக்கு நிறைய போவோம். அருள் ஏராளமாய் பெய்யும். அந்த பாடல் பாடும் பொழுது டக் டக் டக்குன்னு காணிக்கை நீங்களே எடுத்துடணும். தசமாங்கள், காணிக்கைகள், நேர்த்த காணிக்கைகள் எல்லாம் கொடுக்க, அதை போடுங்க வேகமாக. அல்லேலூயா. அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே, அருள்கள் பேருகள் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே. அருள் ஏறா அருள் அவசியமே, வேகமாக வாசிப்போம். ஒபதியாவின் புஸ்தகம் 17 வசனம். ப்ளீஸ் ஸ்டாண்ட் யுவர் பைபிள் டு புக் ஆஃப் ஒபாடியா வர்சஸ் 17. இந்த மாதத்தின் வாக்கு தத்தமாக ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை சத்தமாக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாம் வாசிப்போம். ஆனாலும் சீயோன் பர்வதத்திலே அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம், the house of Jacob will possess their possessions. சீயோன் பர்வதத்திலே மீதமாய் இருக்கிறவர்கள் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள். அவர்கள் பரிசுத்தமாய் இருக்கும்போது தேவன் அவர்களுடைய சுதந்திரங்களை அவர்கள் சுதந்திரித்து கொள்ளும்படி செய்வார். அல்லேலூயா. நீங்க எப்பொழுதுமே கடவுளை உண்மை உத்தமா அவர் சொல்லுகிற பிறகு பிரகாரமாக நீங்கள் பின்பற்றும் பொழுது அவர் தம்மை தேடுகிற பிள்ளைகள் வெறுங்கையோடு திரும்பி போகட்டும் என்று நினைக்க மாட்டார். வந்தவர்கள் வந்த வண்ணமாகவே போகட்டும் என்று நினைக்க மாட்டார். வெறுங்கையாய் உங்களை அனுப்ப மாட்டார். அதனால தான் வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் வெறும் கையோடு என் சமூகத்துக்கு வராதிருப்பாயாக. நீயும் ஏற்கனவே உனக்கு செய்த நன்மைகளுக்காக, இனி செய்ய போகிற நன்மைகளுக்காக ஸ்தோத்திர காணிக்கைகளோடு, அசைவாட்டும் காணிக்கைகளோடு, முதற்பலன் காணிக்கைகளோடு, பிசைந்த மா காணிக்கைகளோடு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லி கருப்பாருங்க. அப்போ எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்று இந்த ஜெப கூடுகைக்கு வந்திருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய சுதந்திரங்களை
நீ சுதந்திரித்துக் கொள்வாய். ஹல்லேலூயா. நீங்க பிறக்கும் போதே ஆண்டவர் கிருபையா சில சுதந்திரங்களை வைத்திருக்கிறார். இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும், இந்த ஊர்ல தான் இருக்கணும், உங்களுக்கு இத்தனை பிள்ளைகள் தான் பிறக்கணும், என்னென்ன மாதிரிலாம் நீங்க ஜாப் பண்ணணும் என்று சில சித்தங்களை வைத்திருக்கிறார். அது அவருடைய அனாதி தீர்மானம், அதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. உலக மக்கள் அதை சொல்கிறார்கள் தலையெழுத்து, அதுதான் விதி, என் தலையில எழுதி இப்படி வச்சிருக்கான்ல அப்படின்னு விரக்தியில சொல்வாங்க. இன்னும் சிலர் தமிழ் பழமொழி மூலமா சொல்றாங்க, விதியையும் மதியால் வெல்லலாம். எந்த விதியை வெல்ல முடியும்? எந்த விதியை மதியால் வெல்ல முடியும்? ரோட்டில் போகிறோம், கொரோனா மாஸ்க் போடலை, அது ஒரு விதி, அது ஒரு லா. அங்கே போலீஸ்கார் நிற்கிறாரு, உடனே இவன் என்ன செய்ற, மாப்பிள்ளை மாஸ்க் வச்சிருக்கியாடா அப்படின்னு கேட்குறான். பின்னாடி உட்காந்துருக்கவனை பார்த்து, மாஸ்க் இல்லை, அங்கே போலீஸ் நிற்குதுடா, ஒன்று செய் மாப்பிள்ளை, கர்ச்சிப்பு எடுத்து மாஸ்க் மாதிரி கட்டிக்க. உடனே படாரனை பின்ன இருக்கிறவன் கர்ச்சிப்பை கொடுக்குறான், அவனை மாஸ்க் மாதிரி கட்டி விடுறான், சர்ருன்னு போயிடுறான். இதைத்தான் சொன்னாங்க, விதியை மதியால வேலை. எந்த விதியை? மனுஷ வச்சிருக்கிற விதியை கொஞ்சம் அப்படி தப்பிச்சுக்கலாம். ஆனா இறைவன் விதித்த விதியை ஒருவனாலும் மதியை வைத்து என்ன செய்ய முடியாது? வெல்லவே முடியாது, வெல்லவே முடியாது. ஒருவேளை இப்படி வெல்லலாம், நம்மை தாழ்த்தி ஜபம் பண்ணும் பொழுது நினைவே பட்டணத்து மக்களை போல முழுசா சரண்டர் பண்ணோம்னா கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். அல்லேலூயா. எனக்கு அருமையான உள்ளே ஒரு சித்தம்னு வச்சிருக்கிற, அதைத்தான் சுதந்திரம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. சுதந்திரம் அல்ல, சுதந்திரம் என்பது அடிமைத்தனத்திலிருந்து உண்டாகிற விடுதலை. இது சுதந்திரம், தரமான வீடு, தரமான வாழ்க்கை, மற்றவர்கள் மதிக்கத்தக்க வாழ்க்கை, மற்றவர்கள் மத்தியில் கனம் பெற்றிருக்கிற வாழ்க்கை. மற்றவர்கள் பார்த்தால் இதெல்லாம் ஒரு பொழப்பா துப்பு அப்படின்னு கிராமத்தில் துப்புவாங்க, டவுன்லலாம் அதை கண்டுக்க மாட்டாங்க. யார் எவன் கூட எங்கே போனான்னு, யார் எப்படி போனான் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. கிராமங்களில் இன்றைக்கும் அப்படி தான், அங்கே அங்கே ஒரு சமுதாய அமைப்பு இருக்குது, ஒரு கட்டமைப்பு இருக்குது, அதை மீறி எதுவும் செய்ய முடியாது. இப்படியெல்லாம் வாழ்கிறாங்களே அப்படின்னு சொல்ல முடியாது, அவங்களே வந்து கண்டிச்சிருவாங்க. அதிலே சொல்லுவோமாக, என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கணம் பெற்றவர்களாக வாழணும். ஒரு காலத்தில் கனவீனமாக இருந்தோம், ஒரு காலத்தில் எல்லாரும் பேசும் பொருளாக இருந்தோம், ஒரு காலத்தில் எல்லாராலும் அவமானமாக, இவங்கெல்லாம் ஒரு மனுஷங்களா, இவங்கெல்லாம் ஒரு குடும்பமாக அப்படி சொல்கிற அளவுக்கு இருந்தோம். ஆனால் இன்றைக்கு நாம் மனதும் மாமிசம் விருந்து, மனதும் மாமிசம் விரும்பியதை செய்கிறவளாக அல்ல, இயேசு விரும்புகிறதை செய்கிறவளாக வந்திருக்கிறோம். அல்லே சொல்லுவோமாக. அதை நம்ம கடைபிடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வாதம் வருது, ஆட்டோமேட்டிக்காக புகழ் வருது, ஆட்டோமேட்டிக்காக சாட்சியின் ஜீவி வருகிறது, ஆட்டோமேட்டிக்காக இவன் என் மேல் வாஞ்சாயிருக்கிறபடியினால் நான் அவளை விடுவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே வர்றார். அல்லே சொல்லுவோமாக. இதைத்தான் இந்த ஒரு மாத காலமாக, இந்த மாதம் முழுவதும் நம்ம லைவ்லையும் நம்ம கூடி ஜெபிக்கும் பொழுதும் சுதந்திரம், சுதந்திரம் என்று சொல்லி யாக்கோபின் வம்சத்தாராகிய நாம் சுதந்திரத்தை பெரும்படிக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. பெற்று கொண்டு இருக்கிறோம். அல்லே சொல்லுவோமாக. சரி, இந்த வாரத்திற்காக நான் என்ன செய்ய வேண்டும், உங்களுக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகளை தர வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவருடைய சமூகத்திலே இன்றைக்கு காலை வேளையிலே நான் காத்திருக்கும் பொழுது, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் மிக தெளிவாக சொன்னார், தோஸ் ஹூ ஹவ் revelations and visions, they will get their success as soon as possible. They will inherit their inheritance speedily when they obey to my revelations and visions. யாருக்கெல்லாம் வேக வேகமாக எனக்கு நன்மை வரணும், அற்புதம் வரணும்னு யார் யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்கெல்லாம் வேக வேகமாக நான் கொடுக்கிற வெளிப்பாடுகளுக்கும் தரிசனங்களுக்கும் கீழ்ப்படியணும். அப்பதான் ஆசீர்வாதம் சொன்னார். அல்லே சொல்லுவோமாக. அல்லே சொல்லுவோமாக. அதுக்கு தான் நாம சொன்னோம், வெறும் 2000 ரூபாய் தான். அந்த 2000 ரூபாய் வச்சுக்கிட்டு பெரிய கட்டட கட்டுமான பணியை ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நீ ஆதியில் இருக்கிற அன்போடு இருக்கிற, ஆனால் ஆதியில் இருக்கிற விசுவாசத்தோடு இல்லை,
விசுவாசமும் விசுவாச கிரியையும் எங்கே? விசுவாசமும் விசுவாச கிரியையும் எங்கே? இந்த காரியத்தை ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, இலங்கையிலிருந்து ஹட்டன் என்கிற பகுதியில் இருந்த ஆங்கிலிக்கன் திருச்சபை, நம்ம ஊரில் சிஎஸ்ன்னு சொல்லுவோம், அந்த ஊரில் ஆங்கிலிக்கன் சொல்லுவாங்க, அந்த ஊரில் இருக்க திருச்சபை மக்கள் அங்கிருந்து கூப்பிடுறாங்க, ஐயா எங்களுக்கு ஒரு வேத பாடம் பேசணும். ஏற்கனவே பிரபலமான ஊழியக்காரங்களாம் பேசிட்டாங்க. திருச்சபை எங்கே இருக்கிறது, எதிலிருந்து விலகி இருக்கிறது, அதை குறித்து பேசுங்க அப்படி சொல்லும்போதே சொல்கிறாங்க, முத ஒருத்தர் இயேசுவை விட்டு போயிட்டாங்கன்னு, இயேசுவை விட்டு தூரமாக இருக்கிறது திருச்சபை. திருச்சபை மிஷினரி பணிகளை விட்டு தூரமாக இருக்கிறது. திருச்சபை அன்பை விட்டு தூரமாக இருக்கிறது. திருச்சபை ஒற்றுமையை விட்டு தூரமாக இருக்கிறதெல்லாம் பேசிட்டாங்க. ஏன் நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு கேட்குறாங்க. சொல்லுங்க. எல்லாரும் பேசிட்டாங்க, சப்ஜெக்டாக இதுதான் திருச்சபை. அப்போ என்ன பேச முடியும்? ஆண்டவர் என்ற கேட்ட கேள்வியை சொன்ன, விசுவாசத்தையும் விசுவாச கிரியைகளையும் விட்டு தூரமாக இருக்கிறது. ஆதி திருச்சபை மிஷினரிகளை நீங்கள் பாருங்கள், அவன் அவன் தனக்கு இருந்த சொத்து, கார், பங்களா, குதிரை, நிலம், பண்ண வீடு, இதெல்லாம் விற்று தான் அங்கிருந்து வந்தான். வந்து இங்கே வந்து பெரிய பெரிய பள்ளிக்கூடங்க, மருத்துவமனைகள் இதெல்லாம் கட்டினாங்க. சிலர் நினைக்கிறாங்க அங்கிருந்து வெள்ளக்காரங்க அரசாங்கம் அல்லது ஏதோ ஒரு கமிட்டி என்ன செஞ்சிருச்சு, பணத்தை கொடுத்துட்டாங்க, அதுக்காக எல்லாரும் வந்தாங்கன்னு நினைக்கிறாங்க. இல்லை, வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். மன்னார்குடி என்கிற ஊருக்கு பல 25 வருஷத்துக்கு முன்பு கன்வென்ஷன் போகும்போது, முதல் நாள் நான் மிகவும் கிட்னி ஸ்டோன் வியாதியினால் கஷ்டப்பட்டேன். ஐயா தினகரன் அப்பொழுது இருந்து எனக்காக ஜெபம் பண்ணாங்க. அவங்க ஜெபம் பண்ணதுனால அந்த கல்களெல்லாம் கரைந்து போய்விட்டது. அடுத்த நாள் அதே வேதனையோடு அதை அந்த ட்ரீட்மெண்ட்டோடு முடிச்சுட்டு உடனே ஓடுறோம் மன்னார்குடிக்கு. போகும்போது பாருங்கள், ஒரு கணவன் மனைவி, ஒரு மிஷினரி கணவன் மனைவி இப்படி கையை ஆட்டி ஆட்டி எங்கள் ஊருக்கு வா வான்னு கூப்பிட்றது போல் இருக்குது. நான் நினச்சேன் அவ்வளவுதான், யாரோ பரலோகத்திலேருந்து கணவன் மனைவி வா வாங்குறாங்க, நமக்கு டிக்கெட் வாங்க போகிறோம், பரலோகத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், இல்லை நீ போகிற ஊருக்காக மரித்த கோதுமை மணிகள் அவர்கள், அவர்கள் உன்னை அழைக்கிறார்கள், என் அனுமதியோடு அவர்கள் உன்னை அழைக்கிறார், நீ போவதனால் அந்த ஊரில் இன்னும் ஆலயங்கள் உண்டாகும்னு சொன்னாங்க. எனக்கு மன்னார்குடியை பற்றி ஒரே ஒரு செய்தி தான் தெரியும், ஏன்னா மன்னார்குடியிலிருந்து பிரபலமான அரசியல்வாதிகள் வந்து சென்னையில் இருக்கிறார்கள் என்று தான் தெரியும், மற்ற எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த வெள்ளக்காரர் இந்த இந்த வேற்று வேற்று நாட்டை சேர்ந்த கணவன் மனைவி யாருன்னு தெரியாது. அங்கே போகிறோம், கன்வென்ஷன் பேசுகிறோம், அந்த ஊரில் இருக்கிற சிஎஸ்ஐ திருச்சபை மூலமாக நடக்கிற மிகப்பெரிய பள்ளிக்கூடம், கிட்டத்தட்ட 5000க்கு அதிகமான மக்கள் உண்டாகிற பள்ளிக்கூடம், அதுக்குரிய கட்டுமானம், அதுக்குரிய சபை எல்லாத்தையும் உண்டு பண்ண அதே கணவன் மனைவி ஃபோட்டோ அங்கே வச்சுருக்கிறாங்க. ஃபின்லே மிஷினரி ஃபின்லேன்னு வச்சுருக்கிறாங்க, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபின்லே, அவங்க தான் என் கனவுல வந்தாங்க. யோசிச்சு பாருங்கள். அப்போ அவங்ககிட்ட கேட்குற, இவங்க யார் எப்படி வந்தாங்க? அவங்க அந்த காலத்தில் கப்பல் கட்டுற கம்பெனி வச்சுருந்தாங்க. அவங்க மிஷினரி பயோலோகிராஃபி வரலாறு சொல்லுது. ஆண்டவர் இயேசு அவங்க கனவுல போய் சொன்னாராம், இந்தியாவுக்கு போ, தமிழ்நாட்டுக்கு போ, தமிழ்நாட்டுக்கு போ, தமிழ்நாட்டுக்கு போன்னு சொன்னாங்களாம். அவங்க வந்த கப்பல் பயங்கரமாக சூறக்காற்றில் அடித்து அந்த பணம்லாம் எல்லாம் கொண்டு வர்றாங்க, தங்கமாக மாற்றி இங்கே கொண்டு வர்றாங்க. அவங்க சொந்த கம்பெனியை விற்றுட்டு ஒரு சபை கொடுத்து அனுப்பலை, இதை தான் நல்லா புரிஞ்சுக்கணும். வெள்ளக்காரங்க சபை கொடுத்து அனுப்பிச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, ஆண்டவருடைய வெளிப்பாடுகளால் வந்தவர்கள் மிஷினரிகள், ஆண்டவருடைய ஏவலால் வந்தவர்கள் மிஷினரிகள். இன்றைக்கும் போய் பாருங்கள், மன்னார்குடியில் அவ்வளோ பெரிய பள்ளிக்கூடம், அந்த காலத்தில் அதை கட்டுறதுக்கு எத்தனை கோடி பணம் வேணும் தெரியுமா? இன்றைக்கி அந்த இடத்துல ஒரு சென்ட் வாங்க முடியாது. அவ்வளோ பெரிய ஏக்கர் நிலத்தில் அவங்க அந்த நாட்டிலேருந்து தங்கள் சொத்தை விற்று தங்கள் பிள்ளைகளுக்கு கூட கொடுக்காம, தங்கள் வாரிசுகளுக்கு கூட கொடுக்காம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காயா? அல்ல சொல்லுவோமாக, அல்ல சொல்லுவோமாக. மதத்திற்காக கொடுக்கல, இயேசு பேசினார் என்பதற்காக கொடுத்தாங்க. அப்போ இன்றைக்கு நீங்கள் உங்கள் சுதந்திரமாகிய பூமிக்குரிய ஆசீர்வாதம், சங்கீதம் 127:4 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். எனக்கு கருமையான தேவடி நல்ல திருமணம் முடிச்சு கற்பத்தின் கனி கிடச்சி பரம்பரை பரம்பரையாக வாழணுமே, அது ஒரு சுதந்திரம், அது ஒரு இன்கிரீடியன்ட்ஸ், சுதந்திரம்னு வேதம் சொல்லுது.
நீதிமொழிகள் 19 அதிகாரம் 14 வசனம் Proverbs chapter 19 verse 14 clearly declares அது வேதம் சொல்கிறது வீடும் ஆஸ்தியும் பிள்ளைகளுக்கு பிதாக்கள் வைத்து விட்டு போகும் சுதந்திரம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் अनेகர் இன்றைக்கு தினந்தோறும் தினக்கூலிகளாக இருந்து கஷ்டப்படுவதற்கு காரணம் என்ன உங்களுடைய முற்பிதாக்கள் உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டிமார் ஒண்ணு சேமிச்சு வச்சிட்டு போகல போதுமான அளவு சேமிச்சிட்டு வச்சு போகல ஏதோ ஒரு ஓட்டு வீட வச்சிட்டு போனாங்க ஏதோ ஒரு கூரை வீட வச்சிட்டு போனாங்க சிலருக்கு அது கூட கிடையாது அததான் இங்க பரிசுத்த வேதம் சொல்லுது ஹவுஸ் அண்ட் ரிச்சஸ் ஆர் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஃபாதர்ஸ் அண்ட் அ ப்ரூடன்ட் வைஃப் இஸ் ஃப்ரம் த லார்ட் புத்தியுள்ள மனைவின் அங்க சேர்த்து சொல்லுது குணசாலியான ஸ்திரீ ஹல்லேலூயா குணசாலியான ஸ்திரீகள்லாம் ஒரு அழிலே சொல்ல மாட்டேங்கிறீங்களே கை வைத்து சொல்ல மாட்டேங்கிறீங்களே யாருக்கு இந்த அரக்கை வேணும் அரக்கையை கொண்டு போய் குப்பையில் போடுங்க நல்ல காலத்து கையை வைத்து அவர் அழிலே சொல்லுங்க நீங்கெல்லாம் புத்தியுள்ள மனைவியா குடும்பம் புத்தியுள்ள குணசாலியான ஸ்திரீயா இருந்தா தான் உங்க வீடு உருப்படும் அதை விட்டுட்டு மேக்கப் போடுறதுக்கே சிலர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா டவுனில் பெங்களூர் மும்பைக்கு போய் பாருங்க நாங்கள் சம்பாதிக்கிறதுல பாதி பணத்தை கொண்டு போய் எங்கே கொடுத்துட்றாங்க அந்த நவீனமான ஸ்பா என்று சொல்லப்படுகிற அல்லது அந்த பியூட்டி பார்லர் அப்படி தான் சொல்லணும் பியூட்டி பார்லர்களுக்கு போய் கொடுத்து மேக்கப் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க நல்லது செஞ்சுட்டு இருக்கிறவங்க செய்யட்டும் இல்லாதவங்க என்ன செய்கிறது இல்லாதவங்க எங்கே போகிறது நான் மும்பை பட்டணத்தில் ஊழியம் செய்யும் போது பார்த்துருக்கிறேன் நல்ல சொப்புடான்னு சொல்லுவாங்க மரத்தினாலையும் தகரத்தினாலும் போட்ட வீடு அதில் குடியிருப்பாங்க நல்ல கால்வாய் இருக்காது நல்ல வசதி இருக்காது ஆனால் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் போட்டு இந்த ஜன்னல் வச்ச சட்டை போட்டு இங்கிட்டு 4 குப்பி அங்கிட்டு 4 குப்பி அதை குப்பி வாங்குற காசு எங்கே தான் வரும்னு தெரியல அப்படி தான் வருவாங்க நாங்கள் இப்போ இங்கேவா வாழ்கிறதுக்கு உடுத்துறதுக்கே நல்ல துணியில் உனக்கு எதுக்கு மேக்கப் அப்படின்னு கேட்பேன் பக்கத்தில் ஹிந்தி மொழிபெயர்ப்பால் அப்படியே சொல்கிறா அப்படின்னு அப்படியே சொல்லுவாங்க அவங்க அப்படியே முறைச்சி பார்ப்பாங்க பார்த்துட்டு இருக்கும்போது இயேசு நாமத்தில் அப்பால் போ சாத்தானே விரட்டினா அப்படியே டம்முன்னு விழுந்து ஓடி போயிடும் பேய் இப்படி சிலருக்குள்ள இப்படி தானே இருக்கு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை நான் குறையாக சொல் அழகுபடுத்துங்கள் உங்களை நல்ல கவர்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கணவனுக்காக மாத்திரம் உங்கள் குடும்பத்துக்காக மாத்திரம் ஊரில் இருக்கிற ஆண்கள் பார்ப்பதற்காக அல்ல உங்களை திடகார்த்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்கள் சிக்ஸ் பேக் அப்படியே சும்மா கும்முன்னு வச்சுக்கோங்க அது யாருக்காக உங்கள் மனைவிக்காக மட்டும் ஊரில் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் ஏமாற்றுவதற்கு கிடையாது போன வாரத்தில் நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க ஒரே ஒருத்தன் 4-5 பேரை கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொல்லி எல்லார்ட்டையும் கல்யாணத்துக்கு முன்னாடி நகையெல்லாம் வாங்கியிருக்கான் மதுரை பாஷையில் சொன்னால் ஆட்டையை போட்டிருக்கான் அதில் ஒருத்தி முழிச்சுக்கிட்டா இவனடா இவன் எல்லாத்துக்கும் இப்படி தான் ஆட்டையை போடுவான் போல இருக்குது நம்ம இவனை ஏமாத்தி போடணும்னு சொல்லி அவள் என்ன சொல்லியிருக்கா எங்கள் அக்கா பெரிய சொத்து வச்சுருக்கிறா என் பேருக்கு தரேன் இருக்கா வான் இருக்கான் உடனே இவனும் போயிட்டான் போனால் அங்கே உள்ளே உட்காந்து தர்ம அடி சொல்லுங்கள் ஆமாம் தர்ம அடினா என்ன அர்த்தம் இலவசமாக பிச்சு எடுத்துக்கிட்டாங்க அதை வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க சும்மா செருப்பை வச்சு அடிக்கிறான் சப்பு சப்பு சப்புன்னு இவன் பார்த்தீங்களா பேராசை ஏற்கனவே ஏமாத்தி இருக்கிறோமே போனால் மாட்டிக்கிறோமேனு புத்தி வேண்டாமா இப்படித்தான் நிறைய ஆண்களும் பெண்களும் இம்மைக்காக உடல் இச்சைகளுக்காக அதுதான் சுதந்திரம் நினச்சி போய்கிட்டு இருக்காங்க போகக்கூடாது அறியாத காலத்தில் போகிறது சரி ஆனால் இன்றைக்கு தேவன் உன் கண்களை திறக்கிறார் அல்லே சொல்வோமாக அப்போ எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இவைகளெல்லாம் சுதந்திரம் பூமியில் கொஞ்சம் செல்வாக்கு இருந்தால் தான் நம்மளும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க முடியும் வாழ்கிற வரைக்கும் இது ஒரு தற்காலிகமான சுதந்திரம் ஆனால் இதை விட ஒரு மகிமையான சுதந்திரம் இருக்கிறது என்று 1 பேதுரு 1:15 பேதுரு பக்தன் மூலமாக இறைவன் நமக்கு சொல்லுகிறார் 1 பீட்டர் 1:15 அங்கே என்ன சொல்கிறார் பாருங்க இந்த கடைசி காலத்திலே எனக்கு அருமையானவர்களை இருங்க மன்னிச்சு கொள்ளுங்க 1 பேதுரு 1:15 என்று சொல்லிவிட்டேன் 1 பீட்டர் 1:5 கடைசி காலத்திலே
ஆண்டவர் உங்களுக்காகவே இந்த பூமி குடும்பம் பிள்ளை ஒழுக்கம் சாட்சின் ஜீவியம் இதெல்லாம் பூமியில முடிச்சிட்டாலும் மறுமையிலே ஒரு பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். அதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன், மோட்ச ராஜ்யம். என்றென்றைக்கும் அவரோடு கூட அரசாளுகிற தன்மை. ஹல்லே சொல்லுவோமாக. கல்யா அல்லையா எப்படி சொல்லணும்? வாயிட்டு வடை சுடப்படாது. சொல்லுங்க. நம்ம ஊரில் நிறைய பேர் அரசியல்வாதிகளும் பல ஊழியக்காரங்களும் வாயிட்டே வடை சுடுவாங்க. வடை சுடுறதுக்கு என்ன வேணும்? அடுப்பு, நெருப்பு, எண்ணெய், மாவு வேணும். அப்புறம் அதை எடுக்கிறதுக்கு ஒரு கரண்டி வேணும், கொஞ்சம் உப்பு வேணும், கருவேப்பிலை வேணும். வடை சுடுறதுக்கு நம்மால் என்ன செய்வான்? ஒன்றுமே இருக்காது. இதோ நான் சுட்ட வடை என்னடா எங்கடா இருக்குது? அது ஓங்கண்ணுக்கு நல்ல, அது நீ ஓங்கண்ணுக்கெல்லாம் தெரியாது, அது உண்மையானவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். என்னடா இப்படி சொல்கிற? யார் மனைவியெல்லாம் உத்தமியாக பத்தினியாக இருக்கிறாளோ அவ கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த வடை. எப்படி இது இப்படா நமக்கு தெரியலன்னு நான் போச்சு அப்படின்ட்டு நம்ம பொண்டாட்டிய எல்லோரும் சாட்சி ஏற்றவங்க சொல்லிடுவாங்க. எனக்கு தெரியுது, தெரியுது. என்ன தெரியுது? வடை தெரியுது, வடை தெரியுது. என்னப்பா வடை தெரியுது? பொய், பித்தலாட்டம். ஆண்டவர் சொன்னால் சொன்னது தான். மோட்சம் என்று ஒன்று உண்டு, நரகம் என்று ஒன்று உண்டு. அதை போய் அடைவதற்கு முன்பே பூமியிலையும் அதை காமிச்சிடுறார். கொஞ்சம் இப்படித்தாண்டா மோட்சம், இப்படித்தாண்டா நரகம். ஹல்லேலூயா. கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. யாரையும் விட மாட்டார், யாரையும் விட மாட்டார் கடவுள். அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை ஒரு நாள் ஒரு பொழுதாயிலும் இங்கே அனுபவிக்காமல் எங்கேயும் உயிர் உடம்பு விட்டு என்ன செய்யாது? போகாது. அப்போ இதைத்தான் பக்தன் பேதுரு மூலமாக புனித வேதாகமத்தில் நமக்கு சொல்கிறாரு. உங்களுக்காக இயேசு கிறிஸ்து மோட்ச ராஜ்யம் என்கிற ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நம்முடைய முன்னோர்கள் மூத்த குடிமக்கள் தமிழர்கள் இப்படி சொன்னாங்க, அருள் எல்லாருக்கு இவ்வளகு இல்லை. அப்படியா? ஆ, கரெக்டாக சொல்லுங்க. பொருள் எல்லாருக்கு இவ்வளகு இல்லை. அப்போ அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, இவ்வுலகம் அவ்வுலகம் இருக்குது. ஆனால் எப்படி போகிறது? எல்லாம் இருக்குன்னு தெரியும், எப்படி போகிறதுக்கு வழிமுறை தான் என்ன செய்யலை, நமக்கு சொல்லிட்டு போகலை. உண்மையாக நடந்துக்கங்கப்பா, பார்த்து நடந்துக்கப்பான்னு போயிட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல, இதுதான் வழி என்று சொல்லி கொடுத்து விட்டு போய்விட்டார். சார், இப்போது பூமிக்குரிய ஆசீர்வாதம், மறுமைக்குரிய ஆசீர்வாதம் தான் சுதந்திரம், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு. இதை எப்படி அடைகிறது? இப்போ தான் ஒரு மாதமாக இந்த சீரியஸாக பேசிகிட்டே வர்றோம், சீரியலாக பேசிகிட்டு வர்றோம். டிவி சீரியல் கிடையாது, இது தேவ செய்தியின் சீரியல். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு தரிசனங்களும் வெளிப்பாடுகளும் வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29 அதிகாரத்திற்கு நீங்கள் வேதத்தை திருப்புங்கள். அங்கு வசனம் என்ன சொல்கிறது? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கு 12 வசனம் என்று நினைக்கிறேன். அங்கு வசனம் இப்படி சொல்ல, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் என்ன செஞ்சிருவாங்க? 18 நீதிமொழிகள் 29:18, ப்ரோவெர்ப்ஸ் சாப்டர் 29:18. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில், எனக்கு அருமையானவர்களே, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ, வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான், பாக்கியவன். வேர் தேர் இஸ் நோ விஷன் த பீப்புள் வில் பெரிஸ். இன்னொரு மொழிபெயர்ப்புல போட்டிருக்கு எனக்கு அருமையில், வேர் தேர் இஸ் நோ ரெவலேஷன். நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல ரெவலேஷன் போட்டிருக்கு, நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன்ல விஷன் போட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்ப தரிசனங்கள் நமக்கு வேணும், இறைவனிடத்திலிருந்து வருகிற வெளிப்பாடுகள் வேணும். இக்கட்டு நேரத்தில் என்ன செய்யணும்? இந்த துன்பமான நேரத்தில் என்ன செய்யணும்? இந்த வேதனைக்கு தப்பு வைக்க நம்ம என்ன செய்யணும்? அந்த வழி நடத்துகிற தேவ கிருபை இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன், எத்தனை நேரம் தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்க முடியும்? சிறுப்புள்ள உங்கள் வீட்டில் இருக்கு, பார்த்து நடப்பா, எட்டு எடுத்து வைப்பா, மெதுவாக மெதுவாக சைக்கிள் ஓட்டுப்பா. ஒருத்தர் மரம் ஏறுறான்,
அப்படி தாங்குற வரைக்கும் எட்டற வரைக்கும் தான் தூக்கி விட முடியும். அதுக்கப்புறம் உயர போகணும்னா அவன்தான் ஏறணும். அவனை பாதுகாப்பது யாரு? அங்கே இறைவன் கடவுள், அங்கதான் இயேசு தேவை. கல்யாணம் முடிச்சு கொடுக்குறோம், ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பத்து வருஷம், எம்மா சமைச்சிட்டியாம்மா, மாப்பிள்ளை துணி துவைச்சிட்டியாம்மா, பேர பிள்ளைக்கு அந்த மருந்து ஊத்திட்டியா, இந்த மருந்து ஊத்திட்டியா, அதுக்கப்புறமும் அந்த அம்மா கிளவியாகி இந்த அம்மாவும் கிளையாகிற வரைக்கும் எம்மா காப்பி போட்டியா அப்படின்னு கேட்டால் ஒன்ன மாதிரி முட்டாள் பெண்மணி யாருமே கிடையாது. கல்யாணம் முடிச்சாச்சு, ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை அஞ்சு குழந்தை ஆச்சா, அவங்க அவங்களும் அவங்கவுங்க நடக்க விட்டுட்டு அடுத்து செட்டில் பண்ண வேண்டிய பிள்ளைகளை குறித்து யோசிக்கணும். நம்ம ஆளுக்கு அதை செய்கிறது கிடையாது. இதைத்தான் தீர்க்க தரிசனம் விஷன் பைபிள் சொல்லுது. அல்ல சொல்லுவோமாக. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ உட்காருவோம், எழுந்திருப்போம், படிப்போம், உட்காருவோம், இந்த கூட்டத்துக்கு போவோம், அந்த கூட்டத்துக்கு போவோம்னு சொல்கிறது இல்லை. உனக்கே கர்த்தர் வெளிப்பாடு கொடுப்பார். கைகளை தட்டி கர்த்தர் சோதரிப்போமாக. அல்ல சொல்லுவோமாக. உங்களுடைய ஆன்மாவில் சொப்பனங்களும் தரிசனங்களும் வரணும், வெளிப்பாடுகள் வரணும். நல்ல ஒரு சினிமா பார்த்துட்டு படுத்து தூங்குறீங்க, நல்ல ஒரு காமெடி சீன் பார்த்துட்டு படுத்து தூங்குறீங்க. நம்ம மதுரை மண்ணின் மைந்தர் வடிவேலு காமெடியை பார்த்துட்டு கக்க கக்க சில அப்படிலாம் ஆர்கியூமெண்ட் பண்ணுறான். காமெடி சீன் பார்த்து சிரித்து கொண்டிருந்தால் அது பாவம் இல்லை. பாவம் பாவம் தான். ஆண்டவருக்கு அதிகமான நேரம் கொடுக்காம நீ எந்த நேரம் கொடுத்தாலும் பாவம் பாவம் தான். அதுக்கு கண்டிப்பாக கிருபை கொஞ்சம் இழக்க தான் நேரணும். வடிவேலு காமெடியை பார்த்துட்டு தூங்குறீங்க, தூங்கும்போது என்னாகும்? அதே சிந்தனையோடு இருந்தால் என்னாகும்? தேவனிடத்துலேருந்து வெளிப்பாடு வராது, அந்த காமெடி சீனோட வெளிப்பாடு தான் வரும். நீங்கள் வாடு ராத்திரி சொப்பனத்தில் சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க, பக்கத்திற்கும் சொல்லுவாங்க ஐயோ ராத்திரிலாம் சினிமா பார்க்க வேண்டியது, ராத்திரெல்லாம் காமெடி சீனையும் மீம்ஸையும் பார்க்க வேண்டியது, ராத்திரி பூரா என்ன தூங்க விடாமல் இப்படி தொல்லை பண்ண வேண்டியது, பைத்தியம் பைத்தியம்னு. சிலர் பார்த்தீங்கன்னா காதில் அதை மாட்டிக்கிறான், இயர்ஃபோனு மாட்டிக்கிட்டு அப்படி அதை சிரிச்சுக்கிட்டே கேட்டு போவான். நம்ம பக்கத்தில் போகிற என்னாகும், என்னடா அவன் திடீர்னு கக்க பக்க பக்கங்கிறானே அப்படிங்கிற நிலைமையெல்லாம் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. சொல்ல முடியாது. சிலர் பார்த்தீங்கன்னா திடீர்னு ராத்திரி காமெடி சீனை பார்த்து கக்க கக்கன்னு சிரிப்பான். அது ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணிக்கு பக்கத்து இருக்கவங்களாம் அரண்டு என்னமோ ஏதோன்னு எந்திரிச்சு கொரோனா வந்துருச்சா இவன் அழுகுறானா என்னடான்னு பார்த்தா அவன் என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான், காமெடி சீனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இப்படியெல்லாம் காலங்கள் இருக்கு. அதனால தயவுசெய்து சொல்கிறேன், உங்களுக்கு வெளிப்பாடுகள் வர வேண்டும் என்றால் வேத வசனங்களையும் தெய்வீக சிந்தனைகளையும் தேவனுடைய ஆவியை முத்திரையாக பெற்ற தேவனுடைய ஆவியை நீ அவித்து போடக்கூடாது. கைகளை தட்டி கத்திர சோதரிப்பமாக. டோன்ட் ஹிண்டர் த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட். தேவனுடைய ஆவியை நீ துக்கப்படுத்தக்கூடாது. தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது. இன்னும் பரிசுத்த வேதத்தை வாசித்தீங்கன்னா ஆண்டவரை விட அதிகமான நேசத்தை கணவன் மேலேயோ மனைவி மேலேயோ பிள்ளைகள் மேலேயோ பேர பிள்ளைகள் மேலேயோ வைக்கக்கூடாது, வீட்டு மேலேயோ சொத்து மேலேயோ வைக்கக்கூடாதுன்னு பைபிள் தெளிவாக வலியுறுத்துகிறது. அந்த அளவுக்கு நீ முக்தி அடைய வேண்டும். அந்த அளவுக்கு முக்தி அடைஞ்சால் தான் எங்கே போக முடியும்? மோட்ச ராஜ்யத்துக்கு போக முடியும். சரி, இப்போது இதற்கு ஆதாரமாக அதுக்குத்தான் பைபிள் இங்கே தரத்தை சொல்லுது, வெளிப்பாடுகள், தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம்னா யாராவது ஒரு அம்மா வருவாங்க, யாராவது ஒரு ஊழியக்காரர் வருவாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, அப்படி அதை சொல்லலை. உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படுத்துகிற தேவ ஆவியை நடத்துதல் முதலாவது. ரெண்டாவது தான் ஊழியக்காரிடத்திலிருந்து வருகிற வெளிப்பாடுகள். அல்லே சொல்லுவோமாக, அல்லே சொல்லுவோமாக, அல்லே சொல்லுவோமாக. பாருங்க, எனக்கு என் உள்ளத்தில் ஒரு சின்ன கசப்பு இருந்தது. ஒரு ஊருக்கு நான் போகாமையே இருந்தேன். காரணம் என்னென்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்கூல் ஒன்று ஆரம்பித்து ஒரு சின்ன பெஞ்சு அந்த ஊரில் அவங்க அப்போயே கன்வென்ஷன் ஏற்பாடு பண்ணுவாங்க. ரொம்ப ஏழ்மையான நிலைமை, விரிக்கிறதுக்கு ஒரு போர்வை, ஒரே ஒரு டாய்லெட்டு, அதில் தான் நாங்கள் போய் படுத்திருந்து ஊழியம் செஞ்சோம். அப்போ அவங்க ஒரு சின்ன ஸ்கூல் வெறும் 50-60 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நாட்களில் பாருங்கள், அவங்க ரொம்ப சொற்பமான வருமானம், வீடு பழைய அந்த அப்பா அம்மா பிரித்து கொடுத்த சொத்து வீடு, பனைமரத்தில் ஓடு போட்ட வீடு,
அதுல தான் நாங்க படுத்து இருக்கோம் அதுல தான் அவங்க கணவன் மனைவி மூணு பிள்ளைகள் படுத்து இருக்காங்க அந்த ஊருக்கு எப்படியா நற்செய்தி நடக்கணும்னு சொல்றதுக்காக எங்களை கூப்பிட்டு கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க அப்ப நான் அழுதுகிட்டு ஜெபம் பண்றேன் ரைட் எங்களோட இன்னொரு முதிர்ந்த ஊழியக்காரர் வந்திருக்கிறாரு அவர் நல்லா கொரட்டை போட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு ஏன்னா அவருக்கு அலுப்பு பாவம் ஏன்னா அந்த நாட்கள் நாங்கள் அந்த ஊருக்கு ஒரு ஓட்ட வண்டி அம்பாசிடர் வண்டியில் டடா டடான்னு போய் இறங்கி கன்வென்ஷன் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் எனக்கு தூக்கம் வரல ஏன்னா பெஞ்சு சின்ன பெஞ்சு படுத்துருக்குறோம் அந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அடிச்சிருப்பாங்களே அந்த பெஞ்ச் அப்போ ஆண்டவர் இந்த குடும்பத்துக்கு என்ன செய்வேன் நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த பட்டணத்தில் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு இந்த ஊரிலிருந்து பட்டணத்தை நோக்கி போகிற அந்த பெரிய தெருவில் அந்த தெருவு அந்த ரோட்டுக்கு கிழக்கு பகுதியில் ஒரு பெரிய இடத்த தருவேன் அவங்க பெரிய கட்டடமாக ஸ்கூல் கட்டுவாங்க என்று ஆண்டவர் சொன்னார் அப்போ இந்த மூன்று நாள் கூட்டங்கள் முடிந்து அவங்கள ஆசீர்வதித்து அவங்க கொடுத்த காணிக்கையை வாங்கிக்கிட்டு அவங்களோட சாப்பிட்டுட்டு ஷோ பண்ணிவிட்டு சொன்னேன் பிரதர் கத்தர் உங்களை வயத்த போகிறாரு இந்த ஊரில் இந்த ரோட்டில் அப்படியே வந்தீங்கன்னா ரோட்டுக்கு கிழக்கு பக்கம் இருக்கிற எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் உங்களுக்கு ஒரு இடம் தர போகிறாரு ஆண்டவர் அப்போ அவங்க சொன்னாங்க சும்மா இருங்க பிரதர் நான் வைத்திய தொழில் அவர் டாக்டரு 2 ரூபா 1 ரூபா கொடுக்குறாங்க சொந்த ஊரில் டாக்டராக இருக்கிறது ரொம்ப கேவலமாக இருக்குது ஊசி போட்டு மருந்து கொடுத்தா கூட கடன் சொல்லிட்டு அப்புறம் வந்து கொடுக்குறேன் மச்சான் அப்புறம் வந்து கொடுக்குறேன் பங்காளின்ட்டு போயிடுறாங்க நாங்களாவது இடம் வாங்குறதாவது ஏதோ என் மனைவிக்காக இந்த ஸ்கூலை ஆரம்பித்து அதுலேயும் கடன் சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க நீங்கள் வேறு என்னத்தையோ சொல்கிறீங்க அப்படி நாங்கள் இல்லை ஏசு சொல்ல சொன்னார் சொல்கிறேன் அதே மாதிரி பாருங்கள் ரோட்டுக்கு மேற்கு புறம் இல்லை ரோட்டுக்கு கீழ்ப்புறம் ஆண்டவர் சொன்ன மாதிரியே இடம் வாங்கி 3 மாடி கட்டடம் கட்டி 5 பஸ்ஸுகள் வாங்கி அது ஹையர் செகண்டரி ஸ்கூலாக மாறிடுச்சு கைகளை தட்டி கத்துற சோதரிப்பமா அல்லேலூயா வெளிப்பாடுகள் தீர்க்க தரிசனங்கள் சாமுவேல் தீர்க்க தரிசியின் வாயிலிருந்து வந்த எந்த ஒரு வார்த்தையும் வீணாக மண்ணில் விழவில்லை 20 வருஷங்கள் ஓடினாலும் சொன்னதை அவர் ஆண்டவர் நிறைவேற்றினார் ஏனென்றால் சொல்ல சொன்னவர் அவர் அதுதான் வெளிப்பாடு சும்மா யானை வரும் பூனை வரும் புலி வரும் மாடு வரும் மண்ணாங்கட்டி வரும் அதெல்லாம் தேவனுடைய வெளிப்பாடு தேவன் என் தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தவர் சொன்னால் அப்படி அக்யூரேட்டா சொல்லுவார் அல்லே சொல்லுவோமாக இதுல ஒரு இதெல்லாம் நடந்துருச்சு ஸ்கூல் திறப்பு விழாவுக்கு அந்த கட்டட திறப்பு விழாவுக்கு என்ன கூப்பிடல சொல்லுங்க அந்த வீட்டில் பசியோட பட்டினியோட மொட்டை பெஞ்சில் மூட்டை பூச்சியில் படுத்திருந்த என்ன கூப்பிடல ரொம்ப பிரபலமான ஒரு ஊழியக்காரை கூப்பிட்டு திறந்துட்டாங்க அது வேற கதை ஆனால் எனக்கு அது மனசு பாதித்தது அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கே நம்ம போகக்கூடாது என்னைக்காவது ஒரு நாள் அவங்களா பார்த்து நம்மளை கூப்பிட்டா அந்த ஊருக்கு போக முடியா அப்படின்ட்டு 10 வருஷத்துக்கு மேலே அவங்கள பார்க்கல எல்லாரும் சொல்லுவாங்க ஐயோ நீங்கள் ஜெபிச்ச ஆள் கோடீஸ்வரனாக இருக்காங்க எனக்கு ரொம்ப அந்யோன்யமாக இருந்தவங்க பாருங்க இந்த கவர்ச்சி பிரபலம் போய் எப்படி மதி மயக்குது பாருங்க நீங்களாம் அப்படித்தான் நீங்கள் ஏழையாக திக்கற்ற பிள்ளையாக விதவையாக கண்ணீரோடு இருக்கிற போது ஒருத்தனும் உங்களை தேட மாட்டான் இன்றைக்கு விப்ரோவில் சம்பளம் வாங்க ஆரம்பித்தவொடனே உங்கள் வீட்டுக்கு 10 ஊழியக்காரன் வருவான் அப்பதான் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் எங்களுக்குன்னு ஒரு தகப்பா இருக்காரு ஆவிக்குரிய தகப்பா இருக்காரு எங்களுக்குன்னு ஒரு மாமா இருக்காரு இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம் சொல்லுங்க இந்த பேண்டமிக் இந்த 2 வருஷ காலத்துல நம்முடைய மதுரையில் இருக்கிற இந்த ஜபக்குழுவை சேர்ந்த பிள்ளைகள் எல்லாம் வீடு வாங்கியிருக்கிறாங்க கல்யாண மண்டபம் கட்டிக்கிட்டு இருக்காங்க கைகளை தட்டி கத்துற சோதரிப்போமாக அல்லே சொல்லுங்க பார்க்கலாம் அல்லே சொல்லுங்க பார்க்கலாம் அவங்க ஏழையாக திக்கற்ற பிள்ளைகளாக நம்முடைய ஆலோசனை கேட்ட ஒருத்தனையும் கத்த கைவிடலை ஆலோசனை மீறி தான் தோண்டித்தனமாக நடந்த ஒவ்வொருத்தரும் தான் இன்னும் பசியும் பட்டினியுமா கடந்துகிட்டு இருக்கோம் அப்போ நீ உங்களுக்குள்ளேயே ஒரு வெளிப்பாடு வேணும் வசனத்தை நம்புகிற நம்பு வாழ்க்கை வேணும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறவங்க நாங்கள் சொல்கிற வழிகாட்டுதலை கேட்கணும் நீங்கள் அப்படி கேட்கும்போது ஆண்டவர் சுதந்திரத்தை வேகமாக கொடுப்பார் அல்லே சொல்லுவோமாக நீங்க சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை வேகமா கொடுப்பார் அப்ப வெளிப்பாடுகள் அவசியம் அப்போ நான் இப்படி கசப்போட இருந்துட்டு வெளியாட்டி சொல்லலை இன்னைக்குதான் உங்களுக்கு சொல்றேன் என் மனைவிக்கு மட்டும்தான் தெரியும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் திட்டீர்னு போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம மதுரையில் ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ நம்முடைய பிள்ளைங்க கேட்டாங்க அப்பா
அங்கே இருக்கும் பா சும்மா அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எப்படி திறந்திருக்கான விண்டோ ஷாப்பிங் சொல்லுங்க ஆங்கிலத்தில் சொன்னால் வெறுமனே பார்த்துட்டு சுற்றிட்டு வர்றது சொல்லுங்க ஆமாம் அதுக்கு பேர் விண்டோ ஷாப்பிங் ஸ்டைலாக சொல்கிறது கையில் காசு இருக்காது ஆனால் அப்படியே அதை வாங்குற மாதிரி ஆ அதை எடு இதை எடு இப்படி பார்த்துட்டு வர்றாங்க பார்த்தீங்க அப்புறம் நல்லா இல்லை எங்களுக்கு இந்த டிசைன் பிடிக்கல அப்படின்ட்டு சேலையெல்லாம் தூக்கி போட்டு கசக்கி போட்டு வர்றீங்க பார்த்தீங்களா அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் என்ன பேர் ஆமாம் துட்டில் உனக்கு நீ போனது 600 ரூபா சேலை எடுக்கத்தேன் ஆனால் 6000 ரூபா சேலையை தொட்டாவது பார்த்துக்குருவோம் அந்த பாடரை போடுங்க சிலர் அதுக்கு பேர் தான் விண்டோ ஷாப்பிங் சொல்லுங்க ஆமாம் நம்ம அப்படி தான் வந்தோம் பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டாங்க வாங்கப்பா அப்படின்னாங்க நானும் சும்மா இருக்கேன் சரி பிள்ளைகள் கேட்குது எங்கள் கோயிலாங்குளத்தில் கிராமத்தில் உட்காந்துருக்கமேனு சொல்லி விண்டோ ஷாப்பு வந்தோம் காரை விட்டு இறங்குறோம் பிரதர் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது யாருன்னா அதே ஆள் அல்லே சொல்லுவோமாங்க அவர் இன்னொரு கிராமத்திலேருந்து வந்து அந்த ஷாப்பிங் கேம்பஸில் அவர் பொருட்களெல்லாம் வாங்கிட்டு காரில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க நம்ம காரு போய் நின்ன உடனே ஏய் நம்ம பிரதர் வந்துட்டாருன்னு ஓட்டமாக ஓடி வந்தாங்க எத்தனை வருஷம் கழித்து பார்க்குறோம் பாருங்கள் 10 வருஷம் கழித்து பார்க்குறோம் கார் பார்க்கிங்கில் பார்க்குறோம் அன்பை பரிமாறிக்கொண்டோம் அப்போ தான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டது நிறைவேறியது அவங்க சொன்னாங்க ஏன் எங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிறீங்க நாங்கள் பசியோடு பட்டினியோடு இருக்கும்போது வந்தீங்களே ஏன் வரல இப்போ நான் சொன்னேன் கர்த்தர் உங்களை ஆசுவிச்சார் என்ன ஒரு இன்விடேஷன் எனக்கு கொடுத்தீங்களா எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சீங்க ஆனால் எனக்கு ஒரு அழைப்பை கொடுத்தீங்களா ஆமாம் பிரதர் அவங்கள அழைக்கவே இல்லை ஏதோ ஒன்று எங்களை மறைச்சிருச்சு நடந்ததெல்லாம் போகட்டும் அல்லே சொல்லுவோமாக நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன் அல்லே சொல்லுவோமாக ஏனென்றால் நான் ஆண்ட விடத்தில் பண்ணின பொறுத்துனாதான் அவங்களா வந்து என்னைக்கு கூப்பிட்றாங்களோ அன்னைக்கு தான் நம்ம போகணும் அப்போ நமக்குள்ள ஒரு தர்சனம் இருக்கணும் நமக்குள்ள ஒரு காரியத்தின் முடிவு இப்படி எனக்கு வேத வசனத்தின்படி இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கணும் சும்மா நம்ம அதை கேட்டேன் இதை கேட்டேன் எனக்கு ஜெபிக்க தெரியுன்றதுக்காக எளியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன் அவன் கருத்தாய் ஜெபித்தான் கர்த்தர் அவனை சுதந்திரவாளியாய் உயர்த்தினான் அல்லே சொல்லுவோமாக அப்படி ஒரு ஜெபம் பண்ண பழகுங்க சும்மா எப்போ பார்த்தாலும் ஜெப குறிப்பு சில ஊழியங்கள்லாம் அப்படி இருக்கு ஜெப குறிப்பு இவங்க கொடுப்பாங்களே ஜெபிக்க உனக்கு தெரியாதா பரிசுத்தாவி என்ன சொல்லித்தர மாட்டாரா அவ்வளோ கூடயா 10 வருஷம் 25 வருஷம் 50 வருஷம் கிறிஸ்தவன் ஆன பிறகு உனக்கு ஜெப குறிப்பு சொல்லி கொடுத்தா தான் அதை வாசிப்பீங்களா நீங்கள் இன்னும் ஏட்டு சுரக்காயா எப்படி பரலோகத்துக்கு போக முடியும் சங்கீதம் 23 இருக்குன்னா மனப்பாடமாக சொல்லணும் சங்கீதம் 91 மனப்பாடமாக சொல்லணும் அது மட்டும் சொன்னால் போதுமா மற்ற வசனங்கள்லாம் சொல்ல வேண்டாமா சொல்லுங்க பார்க்கல எத்தனை நாளைக்கு இப்படி குந்தி குந்தி நடப்பீங்க கர்த்தர்னைக்கு கேட்கிறார் இந்த கடைசி காலத்தில் நான் உன்னை மகா பயங்கரமாக ஆஸ்வதிக்கணும்னா நீ என்னுடைய வெளிப்பாடுக்குள்ளே வரணும் சொப்பனத்துக்குள்ளே வரணும் தரிசனத்துக்குள்ளே வரணும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் பெற்றோர்கள் தான் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல தீர்க்க தரிசிகள் அது மட்டுமல்ல இந்த தீர்க்க தரிசனங்கள் எதன் அடிப்படையில் மையமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நமக்கு சொல்லுது பாருங்க வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வருகிற வெளிப்பாடுகள் எல்லாம் சினிமாவின் அடிப்படையில் இருக்கக்கூடாது காமெடி சீன் அடிப்படையில் இருக்கக்கூடாது இல்லை ஏதோ ஒரு ஊழியக்காரர் சொன்னாருங்கிற அடிப்படையில் இருக்கக்கூடாது அது இயேசுவை பற்றிய சாட்சியாக இருக்க வேண்டாம் வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 10 வசனம் சீக்கிரமாக வாசிக்க கேட்போம் Revelation chapter 19 verse 10 சீக்கிரம் அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன் அவன் என்னை நோக்கி இப்படி செய்யாதபடி பார் உன்னோடும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியிட்ட சகோதரரும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன் சொல்வது யார் தெரியுமா தேவதூதன் யாரோடு பேசுகிறான் இயேசுவின் மார்பில சாய்ந்திருந்த யோவானோடு பேசுகிறான் இயேசுவின் தாயை சொந்த தாயாக ஏற்றுக்கொண்டவனோடு பேசிக் கொண்டிருக்கிறான் எங்கே பத்மு தீவில்
ஆள் இல்லாதபடி நாடு கடத்தப்பட்டு பசியோடும் பட்டினியோடும் வாழ்வதா சாவதா என்று துடித்துக் கொண்டிருந்தவனுக்கு ஜீவனுள்ள வெளிப்பாடை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லே சொல்லுவோமாக. அதுக்கு அடுத்துதான் அந்த ஹைலைட், அந்த வசனத்தின் முடிவை வாசிங்க. ரெவலேஷன் சாப்டர் 19 வெர்ஸ் 10 வாசிங்க. தேவனை தொழுதுகொள், தேவனை தொழுதுகொள். அல்லே சொல்லுங்க, இறைவனை தொழுதுகொள். என்ன தொழுதுகொள்ளாத? நான் தூதன், என்ன தொழுதுகொள்ளாத? அவர் அனுப்பின வேலைக்காரன் நான். அவர் உன்ட்ட போய் இதை இந்த செய்தியை சொல்லிட்டுவான்னு சொன்னாரு, நான் வந்திருக்கிறேன். என்ன நீ கடவுள்னு சொல்லி கும்பிடாத. அப்ப என்ன செய்யணும்? கடவுளை தொழுதுகொள். அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது. கரங்களை தட்டி கத்திர சமத்தரிப்பாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு வருகிற தீர்க்க தரிசனங்கள், உங்களுக்கு ஒருவர் தீர்க்க தரிசனங்கள் சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த வசனம் இயேசுடைய வசனத்தோடு ஒத்துருக்கணும், இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையோடு ஒத்துருக்கணும், பைபிளோட கருத்தோடு ஒத்துருக்கணும், அது நடைபெறுகிறதா இருக்கணும். அதற்கு நீங்க பரிசுத்தமா கடைசி வரைக்கும் வாழணும். அந்த தீர்க்க தரிசனம் எதனுடைய மையமா இருக்கணும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை பற்றினதா இருக்கணும். கைகளை உயர்த்தி சத்தம் ஒரே சொல்லுவோமாக, இயேசு கிறிஸ்துவை பற்றி இல்லாத எந்த ஒரு வார்த்தையும் தீர்க்க தரிசனம் கிடையாது. அவைகளெல்லாம் அசம்சன். அவைகளெல்லாம் மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய கனிகளையும் வெளிப்படுத்தாத எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் பொய்யான தீர்க்க தரிசனம். கவனமா இருங்க, அது வஞ்சிக்கிற ஆவிகளிடத்திலிருந்து வருகிற தீர்க்க தரிசனம். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு நீங்க கவனமா வச்சுக்கோங்க, உங்களுக்குள்ள வெளிப்பாடு வேணும். உங்க மனக்கண் எபேசர் 1:19 படி திறக்கணும். 20 வருஷம் 10 வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையா 2 தலைமுறை 3 தலைமுறை கிறிஸ்தவனா இருக்கிறோம், இன்னும் வெறுமனே பரமண்டல ஜபத்தையும் இன்னும் வெறுமனே தெரிஞ்ச பாட்டை மட்டும் பாடி இருக்க கூடாது, கர்த்தரோடு இணைந்து அந்நிய பாஷையில பாடி கர்த்தரை துதிக்கிறவங்களா நீங்க மாறணும். தேவ பிள்ளைகள் வீட்டில் குடும்பத்தில் வீட்டில் ஜெபிக்கும் போது அத்தை இதை ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு, மருமகளே ஆண்டவர் இதை வெளிப்படுத்துறாரு என்று சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளிப்படுத்தி உங்களோட ஆவிக்குரிய தகப்பனோடு இணைகிறவர்களா இருக்கணும். அல்லே சொல்லுவோமாக, அல்லே சொல்லுவோமாக. நம்ம என்ன செஞ்சுக்கணும்? எப்பப்பாரு கறி குழம்பு எப்படி வைக்கிறது, பிரியாணி எப்படி கிண்டுறதுன்னு பேசிக்கிட்டே கிடக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உங்கள் மேல் வெளிப்பாடின் கிருபைகளை கொடுக்க போகிறேன். அல்லே சொல்லுவோமாக. அப்ப கடைசியாக நேரம் சுருக்கமா இருக்கு. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே வேதத்துல ஒரு சாட்சி சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது, ஆண்டவர் ஆதியாகமம் 28 போன்னு சொன்னாரு. எனக்கு அருமையில ஆதியாகமம் 28 வந்தா தன் தகப்பனையும் தன்னுடைய அண்ணனையும் ஏமாத்திட்டு உயிர் பழைக்கிறதுக்காக அண்ணன்காரன் கொன்று போட்டு விடுவானோ அப்படின்னு சொல்லி உயிர் பழைக்க வழி இல்லாதபடி தப்பு பண்ணி ஓடுறான். யாரு? யாக்கோபு. அங்க வந்து வாசிங்க 11 ஜெனிசிய சாப்டர் 28 வெர்ஸ் 11 and 12. அங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க, ஒரு இடத்தில் வந்து பழக்கம் செல்ல பிள்ளை கூடாரவாசி யாக்கோபு. இப்ப அம்மா சொல்லி ஏமாத்தியாச்சு. அம்மா சொன்னாலும் ஏமாத்தலாமா? அப்பா சொன்னாலும் வசனத்துக்கு விரோதமாக அன்பை பரிமாறாம வாழலாமா? தாத்தா பாட்டி சொன்னாலும் தேவையில்லாத மூட பழக்க வழக்கங்களை பின்பற்றலாமா? பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. கடைசியில் பாருங்க, தூக்கம் வரல. ஒரு கல்லை தூக்கி வச்சு தூங்குறானா? எங்க கல்லை தூக்கி தலைக்கு வச்சா கல் குத்தாது? அது மேலே போர்வையை போட்டு என்னத்தையோ போட்டு படுத்துட்டேன். படுத்தவனுக்கு அங்கே தான் இறைவன் யாவே சர்வ வல்லமுள்ள தேவன் பிதா அப்போ வந்து பிடிக்கிறார். எப்படி பிடிக்கிறார் தெரியுமா? அவனுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்குறாருங்க. அல்லே சொல்லுவோமா. உடைஞ்சு போயிருக்கிறவனுக்கு எங்கே போய் வாழ போகிறேன், எந்த ஊருக்கு போக போகிறேன், எங்கள் அம்மாவுடைய அண்ணன்மாரை போய் பாருன்னு அம்மாக்காரி வீட்டை விட்டு விரட்டிட்டாலே எப்படி போய் அவங்கள போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அந்த காலத்தில் ஃபோட்டோவாக இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் வாட்ஸ்அப், டக் டக் டக், என் மகன் வருகிறான் பிளைனில், போய் ஏர்போர்ட்டில் கூப்பிடுங்க. மகன் எப்படி இருப்பான்? இந்த இருக்குமா, வாட்ஸ்அப் அனுப்புகிறேன். அப்போ அத்தா ஃபோட்டோ இங்கே வந்துடும். ஓ வாங்க, எங்கே ரயில்வே ஸ்டேஷனில் போய் பஸ் ஸ்டாண்டில் போய் எங்கடா வந்து காணும் அப்படின்னு போட்டா வச்சு தேடிடலாம். அந்த காலத்தில் போட்டா இருந்துச்சா? ஒன்றுமில்ல, போய் நான் தான் யாக்கோப்புன்னு சொன்னாலும் ஏய் நீ தான் யாக்கோப்புங்கிறதுக்கு என்ன அடையாளம் கேட்பாங்க.
அப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அப்ப வேதனையோடு அழுதுகிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கடவுள் கொடுக்கிறார். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. சொல்லுங்களாம் வாய்களை திறந்து. இதோ ஒரு ஏணி, சொத்துங்க சொல்லுங்க சத்தமா, இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டு இருந்தது. அதன் நுனி, அப்ப நுனி எங்க இருந்துச்சு? ஆமா, ஒரு நுனி கீழே இருந்துச்சு, இன்னொரு நுனி. ஆமா, அப்ப அதுல இருந்து யார் வந்தாங்க? ஏறுகிறது இறங்குறமா. இதுதான் உங்க வாழ்க்கை, இதுதான் உங்க உடம்பு. இந்த ஏணிங்கிற வார்த்தைக்கு ஒரு வெளிப்பாடு, ஆவிக்குரிய அர்த்தம்னா நீ மண்ணுலதான் நடந்து ஆகணும். எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய 3 கோடி ரூபாய்க்கு 5 கோடி ரூபாய்க்கு ரோல்ஸ் ராயல்ஸ் கார் வாங்கினாலும் நீ பிளைட் மாதிரி பறக்க முடியாது. நீ எங்கே தான் போய் ஆகணும்? மண்ணில் ரோட்டில் போய் தான் ஆகணும். ஏன் தனி விமானம் வாங்கினாலும் கொஞ்ச நேரம் மண்ணில் ஓடி தான் ஆகாயத்துக்கு போகும். அதுக்கப்புறம் மண்ணில் இறங்கி தான் ஆகணும். அல்ல இல்லையா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். ஏணியோட ஒரு நுனி எங்கே இருக்குது? கீழே. மறுமுனி எங்கே இருக்குது? பரலோகம். அப்போ உங்களுடைய பிறப்பு மண்ணில் இருந்தாலும் நீ போய் சேர வேண்டிய இடம் எங்கே இருக்கு? விண்ணகத்தில் இருக்கு. கைகளை தட்டி கத்துற சோத்தரிப்போமாங்க. அதுதான் வெளிப்பாடு. ஏண்டா கேவலம் சொத்துக்காக, அப்பாவுக்கு அடுத்து நீ தாங்கிற சேஷ்ட புத்திர பாகத்துக்காக உங்க அண்ணனையே ஏமாத்திட்டு வந்துட்டிய மடப்பயல. நீ மண்ணில் தான் இருந்தாலும் வர வேண்டிய இடம் விண்ணகத்தில் இருக்கு. அல்லே சொல்லுவோமாக. யாக்கோபுக்கு அப்படித்தான் ஆண்டவர் உணர்த்தியிருப்பார். அல்லையா சொல்லுங்க. நீ என்னதான் நீ என்ன செய்யலாம், பூமியில் சொத்துக்களையும் நகைகளையும் தங்கங்களையும் வைடங்களையும் வைடூரியங்களையும் நீ பதுக்கி வச்சு சேர்த்து வச்சு பெரிய ஆளானாலும் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு நீ ஒரு நாள் என்ன செய்யணும்? கணக்கு கொடுத்தே ஆகணும். அப்போ கனெக்ஷன் இருக்குங்க. ஒரு நுனி பரலோகத்தில் இருக்கு, இன்னொரு நுனி எங்கே இருக்கு? பூமி. அப்போ வானத்துக்கும் பூமிக்கும் பரலோகத்துக்கும் பூமிக்கும் என்ன இருக்கு? கனெக்ஷன் இருக்கு. சொல்லுங்களா வாயில திறந்து. பரலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் பரலோகத்தில் இருக்கிற தெய்வத்துக்கும் பரலோகத்தில் இருக்கிற தெய்வத்துக்கும் பூமியில் இருக்க மனுஷனுக்கும் பூமியில் இருக்கிற மனுஷனுக்கும் தொடர்பு இருக்கு. தொடர்பு இருக்கிறது. தொடர்பு இருக்கு. தொடர்பு இருக்கு. கடவுளாவது மண்ணாங்கட்டியாதுன்னு சொல்லிட முடியாது. ஏதோ ஒரு இயற்கைக்கு மேற்பட்ட சக்தி உன்னையும் என்னையும் ஆட்டி படைக்கிறது. அதைத்தான் நாங்கள் இறைவன் என்று சொல்கிறோம், இறைவனோட ஆவி என்று சொல்கிறோம். சம்திங் இஸ் சூப்பர் நேச்சுரல் இஸ் கண்ட்ரோலிங் த எர்த். அல்லேலூயா. பூமியையும் பூமி உருண்டையில் வாழ்ற மக்களையும் அது கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இயக்கிக்கிட்டு இருக்கு. அதனால தான் பூமி உருண்டை அந்தரத்தில் சுத்திக்கிட்டு இருக்கு. அல்ல சொல்லுவோமாக, அல்ல சொல்லுவோமாக, அல்ல சொல்லுவோமாக. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், விஞ்ஞானிகள் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பூமி சுத்துது இல்லை. இப்படி இப்படி சாஞ்சி 1.5 எவ்வளவு எத்தனை டிகிரி சாஞ்சி சாஞ்சிருக்கு? என் பூமி நேருக்கு நேராக சுற்றுதா? இப்படி சாஞ்சி தானே சுற்றுது. ஆமாம் சாய்வு எவ்வளோங்க? 23.3 டிகிரி. ஆமாம் தமிழில். ஆங்கிலத்துலையும் சொல்லுங்கள், ஏன்னா ஆங்கிலத்தில் படித்த பிள்ளை ஆங்கிலத்தில் தான் பேசணும். 23.5. ஆமாம், 23 டிகிரி சாஞ்சி தன்னைத்தானே சுற்றி பூமியும் சுற்றி வருது. எப்படிங்க இப்படி லேசாக சாஞ்சிருக்கு? நம்மளாம் மட்டும் அப்படி விறப்பாக நிற்கிறோம். அதாங்க ஆசீர்வாதம், அதாங்க கடவுள். 23 டிகிரி சாஞ்சி இருக்கிற பூமியில் நீ மட்டும் நேரம் நடக்கிற. ஆனால் அந்த டாஸ்மார்க் உள்ள சாராயம் போச்சுன்னா மட்டும். ஆமாம், சிலர் கோபம் வந்துச்சுன்னா ஆடுவான் பாருங்க. இறைவன் அங்கே தான் இருக்காரு. அல்ல சொல்லுவோமாக. அவன் நன்றாக புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையின் முடிவு விண்ணகத்தை நோக்கி இருக்க வேண்டும், மண்ணகத்தை நோக்கி இருக்கக்கூடாது. மண்ணகம் என்றால் நரகம். கடைசியாக முடிவு எங்கே போயிடும்? நரகம். அப்போ பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு அந்த காலத்தில் எந்த பைபிள் வசனங்கள் எந்த படிப்பறிவுகள் இல்லாத மனசாட்சியின் காலத்தில், 10 கற்பனைகள் இல்லாத மனசாட்சியின் காலத்திலேயே சொப்பனத்தை வச்சு வெளிப்பாடு கொடுக்குறாருன்னா அவனை எச்சரிக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுவோமாக. ஆனால் நம்மால் யாக்கோபு இதை நினச்சிச்சா? என்ன கேட்குது தெரியுமா? அந்த கீழே ஆண்டவர் சொல்கிற, நீ ஒன்றா ஒன்று ஆசிர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு உடனே நேத்தி கடன் போடுறாயா? ஐயா சாமி நான் திருந்தி வாழ்வுன்னு போடலை. அவன் என்ன சொல்கிறான்? இந்த இடத்துலேருந்து நான் போய் நீ சொன்னபடி ஆசீர்வாதம் பெற்று வந்தால் என்னுடைய எல்லா காரியத்திலும் உமக்கு தசமபாகம் கொடுத்து இந்த இடத்துக்கு ஒரு பழிபடம் கட்டி ஆண்டவரை நான் பாஸ் பண்ணால் 101 மெழுகுபத்தியை கொளுத்தி ஆண்டவரை நான் பாஸ் பண்ணால் என் தலையில் இருக்கிற முடியை மொட்டை எடுத்து அடப்பாவி ஒருத்தனாவது கை விரலை வெட்டி கொடுத்துன்னு சொல்கிறியா? என்ன சத்தத்தை காணோம்?
ஆமா கையை வெட்டி கொடுத்தா வளராதுன்னு தெரியும், முடியை வெட்டி கொடுத்தா அப்பாடா பேனு சீக்கு சரங்கெல்லாம் போய் நல்ல சந்தனத்தை வச்சு தேய்ச்சி. கிறிஸ்தவர்கள் தான் நான் சொல்லுகிறேன், மொட்டை எடுக்கிறாங்கள கிறிஸ்தவங்க, அல்லது மொட்டை அடிக்கிறாங்கள்ல, என்ன சத்தத்தை காணோம், ஒன்று மொட்டை எடுப்போம் இல்லைல்ல மொட்டை அடிப்போம், அவ்வளவுதான். மாமனார் வீட்டை மாமியார் வீட்டை ஏன் அம்மா அப்பாவை வேதம் தெளிவாக இருக்குது. அம்மா அப்பா சிலர் சில அம்மா அப்பாக்கள் பார்த்தீங்கன்னா பென்ஷன் எடுக்கக்கூட தெரியாது, வயதாகி போயிடும், கைகளை நடுங்கும். இவன் என்ன செய்வான், அப்பா ஒரு 5000 ரூபாய் எடுத்துகிட்டு வாப்பான்னு சொல்லுவாங்க. இவன் என்ன செய்வான், அங்கே 50000 எடுத்து 5000 ரூபா தான் எடுத்திருக்கேன் அப்படி கொடுத்துட்டு இவன் கூட சுத்துவான் பாருங்க, இவ்வளோ வேதனை தெரியுமா. சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாது, பெத்த தாய் தகப்ப மாற பிள்ளைகளுக்கு திருமணம் முடிச்சு வைக்க மாட்டேங்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு. ஏன்னா அந்த பிள்ளை சம்பாதிக்கிறவளா இருப்பா, சம்பாதிக்கிற பிள்ளை வெளியே போயிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாப்பிள்ளை சரியில்லை அந்த மாப்பிள்ளை சரியில்லை, மாப்பிள்ளை நல்லா தான் இருக்கான், மாப்பிள்ளைக்கு அக்கா சரியில்லை, அக்காவுக்கு புருஷன் சரியில்லை. ஏய் அக்கா புருஷன் அக்காவுடைய வாழ போற அவன் பிள்ளை உன்னுடைய என்ன என்ன தெரியுமா, ரெகுலரா சம்பாரிச்சு வீட்டுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிற மக அந்த சம்பளத்தை கொண்டு போயிடுவாங்கிற பயம், உன் பிள்ளை வாழ்க்கை கெடுக்கிறாங்க. இதெல்லாம் சூனியங்கள், இதெல்லாம் வஞ்சிக்கிற ஆவிகள். அந்தந்த பிள்ளைக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, அந்தந்த பிள்ளைக்குன்னு ஒரு வாழ வேண்டிய பருவம் இருக்கு, அதை விடணும். அல்லேலூயா. இன்றைக்கு நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம், நாம வசனத்தை வாசிக்கிறவங்க, நம்மளால எல்லா 100க்கு 100 அப்படியே பரிசுத்தவனை வாழ்ந்துட முடியாது, அது முடியவே முடியாது, என்னாலே முடியல. இன்னும் நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை நோக்கி என்ன செஞ்சுட்டு இருக்கோம், வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். 100க்கு 100 என்ன செய்ய முடியாது, வாழ்வதற்கு முயற்சி எடுக்கணும், முடியலைங்கிறதுக்காக பின்னோக்கி போயிடக்கூடாது. அப்ப தயவு செய்து இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய சுதந்திரமே, உங்களுடைய மூலதனமே, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டே, தேவனாய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறத இந்த வரங்களும் கிருபைகளும் தான். அல்லே சொல்லுவோமாக, இந்த வெளிப்பாடுகள் தான். அல்லே சொல்லுவோமாக, நீ சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் தேவன் வாங்கிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற சொப்பனம் தான் உன்னுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டுட்டாருங்கிறதுக்கு சாட்சி. கைகளை தட்டி கர்த்தரை சோதரிப்போமா. அல்லே சொல்லுவோமாக, நீ வேதனையோடும் கண்ணீரோடு இருக்கும்போது உன் வீட்டுக்கு வந்து, உங்களுடைய வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு ஏழை ஊழியக்காரன் மூலமா உனக்கு இப்படி செய்ய போறேன் அப்படி செய்ய போறேன்னு கர்த்தர் சொல்றாரு தீர்க்க தரிசனம், அதுதான் உனக்கு மூலதனம், அதுதான் உனக்கு வெளிப்பாடு, அதுதான் உனக்கு ஊன்றுகோள். அல்லே சொல்லுவோமாக, எல்லாரும் எழுந்து நிற்போமாக. அப்போ தயவு செய்து ஆண்டவர்கிட்ட எனக்கு பணம் கொடுங்க, வீடு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி என்னை ரட்சிங்க, ரட்சிப்பு கேட்ட கனிகளை கொடுங்க, எனக்கு வரங்களை கொடுங்க, எனக்கு வெளிப்பாடுகளை கொடுங்க, நான் உமக்கு உண்மையாய் நடக்கிறேன், நான் உமக்கு உத்தமமாய் நடக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னையா தேடி நீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்த ஓ துரோகினா. கைதட்டி, என்னையா தேடி நீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனி நான், உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு, வீட்டிலும் ஊரில் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடும், கர்த்தா நீர் காத்திடும், மேசியாவரு பறையில் பலரை சிலுவை கருகில் அழைக்கேயும், முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினம் தோறும் தேவா உணர்த்தும், உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும், உம்மை போல் யாரும் எந்தன் இயேசுநாதா, இந்த பார் உம்மை போல் யாருண்டு, நல்ல கைதட்டி, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார் உம்மை போல் யாருண்டு. இன்றைக்கு நான்
செய் தீர்மானத்தை நீ காத்திட ஆவியால் நிரப்பப்படுக இன்றைக்கு நான் செய்யும் தீர்மானத்தை காத்திட ஆவியால் நிரப்பும் ஒரு உடையும் வளையும் உமக்கே உகந்த புய சரீரமா ஐம்புலன்களையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும் வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்னுள்ளம் நிரப்பும் உம்மை போல் யாரும் இன்னே சுமதா இந்த பாண்டளத்தில் உம்மை போல் யாருண்டு கரங்களை தட்டி கத்தரை மயமப்படுத்துவோம் ஐம்புலன்களையும் உமக்குள் அடக்க இயேசுவே ஆவியால் நிரப்போம் இயேசுவே ஆவியால் நிரப்பு எல்லாரும் அப்படியே கைகளை விரித்து ஆண்டவரே கேளுங்க Lord I need your leading Lord I need your revelations Lord I need your visions just like Jacob Lord give me your guidance give me some encouragement words as prophecy through Jesus Christ ஆண்டவரே இயேசு கிறிஸ்து என்கிற பெயரால் எங்களுக்கு உற்சாகமூட்டக்கூடிய வாக்கு தத்தங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் அனுப்பும் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் வந்திருக்கிறார்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்ள யாக்கோபோடு பேசினது போல உம்முடைய பிள்ளைகளோடு பேசி ஆசீர்வதிப்பீராக உம்முடைய பிள்ளைகள் இழந்த அத்தனையும் 100 மடங்காய் 1000 மடங்காய் திரும்ப தருவீராக உம்முடைய பிள்ளைகளுடைய வீடு ஒரு 7 பத்தேழாய் இருக்கட்டும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயரால் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே சேர்ந்து சொல்வோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள்